ஆ பிரவீன், ஆ ஓகே ஓகே அப்புறம் ஹோஸ்ட்டை மாற்றிட்டேன், நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆ நம்ம வந்து இப்போ பேப்பர் ஒன் அப்படிங்கிற இது பார்க்க, என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி டிரான்ஸ்லேஷன் பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ஓகே, நான் வந்து பிரவீன், நான் வந்து இந்த பேப்பர் ஒன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர் ஒன் பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஒன்று வந்து யூபிஎஸ்சியில் பேட்டர்ன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், லாங்குவேஜ் பேப்பர் அங்கே கம்பல்சரி பேப்பர் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் அங்கே 300 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பேப்பர் ஒன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து தமிழில் இருக்கிற, அதாவது தமிழில் தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இது சார்ந்து தான் இருக்கும். இதில் வந்து மொழிபெயர்த்தல் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், அதே மாதிரி சுருக்கி வரைதல், பொருளுணர் திறன், இந்த மாதிரி எல்லா பார்ட்டும், திருக்குறளை தவிர மற்ற எல்லா விஷயமுமே நமக்கு அலுவல் சார்ந்த விஷயங்கள் தான். இப்போது எது எது எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மெதுவாக பார்ப்போம். மொழிபெயர்த்தல் அப்படின்னா, நமக்கு ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வருது, ஸோ அதை நம்ம வந்து தமிழில் வந்து நமக்கு கீழே, நமக்கு அடுத்து, நம்ம வந்து அவர் ஹையர் அஃபிஷியலாக இருக்கும்பொழுது நமக்கு கீழே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அனுப்பணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுருக்கி வரைதல் அப்படின்னா, அது என்னென்னன்றது உள்ளே பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். இப்போ மொத்தம் 7 கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்கே 7ல வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. மொத்தம் 8 கண்டென்ட் இருக்கும் இதுக்குள்ளார. அப்போ 8 கண்டென்ட்டை 3 மணி நேரத்துக்குள்ளார 100 மார்க், அதாவது 3 மணி நேரத்தில் 100 மார்க்ஸ்க்கு, 100 மார்க்ஸுக்கு எழுதுறோம். ஸோ 3 மணி நேரம் அப்படின்னும் பொழுது 180 மினிட்ஸ் வருது. 180 மினிட்ஸ்னால் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சாலிடாக, அதாவது 20 நிமிஷம் இருக்குது. மொழிபெயர்த்தலில் தமிழ் டு இங்கிலீஷ்க்கும் 20 நிமிஷம் இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழுக்கும் 20 நிமிஷம் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே 20 நிமிஷம் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா மொத்தம் 160 நிமிஷம் நமக்கு கிடைக்கும். ஸோ 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது இதை இந்த இந்த கால்குலேஷன் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, போடாதவங்களுக்கு ஒரு சும்மா சொல்கிறது அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்து நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து மொழிபெயர்த்தல் முன்னாடி நமக்கு பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கும் அதுவும் இல்லாமல் அதில் நம்ம 25 கிராஸ் பண்ணாதான் அடுத்ததே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைலாம் இருந்துச்சு. பட் இதில் வந்து நமக்கு இது ஒரு 10 மார்க் தான். ஓகே, மார்க்ஸும் கலாத்தமும் இதில் 10 மார்க்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே. ஈச் 10 மார்க், இதுவும் 10 மார்க்கு. சுருக்கி வரைதலும் 10 மார்க்கு, இதுவும் 10 மார்க்கு. இன்ஃப் டெவலப்மெண்ட்டும் 10 மார்க். இப்போ திருக்குறளுக்கு வந்து நமக்கு இன்னும் அஃபிஷியலாக அதில் சொல்லலைனாலும் நமக்கு மீதி இருக்கிறது 15 மார்க் இருக்கும். கடிதம் வரைதலும் 15 மார்க் இருக்கும். இதுவும் இது வந்து 20 மார்க்ஸ் இருக்கும், தமிழ் மொழி அறிகின்றது. ஓகே, இப்போ வந்து இந்த மார்க்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் வந்து ஒரு பொருள் இருக்குது. என்னென்னா, இந்த தமிழ் தேர்வு, தகுதி தேர்வு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இல்லை இது கஷ்டம். ஏன்னா மெயின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு 150லேருந்து 180 தான் இருக்கும். ஸோ அப்போ 50-60% தான் அதிலே மார்க் போடுறாங்க. ஸோ அப்போ பேப்பர் ஒன்ல வந்து நீங்கள் என்ன எழுதினாலும் இவ்வளோதான் மார்க் வரும், எழுதுறது கஷ்டம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் தானே, எப்படி இருந்தனாலும் நம்ம 50 மார்க் எடுத்துட மாட்டோமா எப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுமே இது ரெண்டுத்துலேருந்து கரெக்ட் அப்படின்னு நான் ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு 2 மார்க்ஸ் நல்லா எழுதினா 2 to 2.5 மார்க், ஏன் சம்டைம்ஸ் 3 கூட போடுவாங்க. 15 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 20-25 கூட தான் போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க, மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். அதே மாதிரி இங்கே நம்ம பேப்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த 7th பார்ட், அதாவது தமிழ் மொழி அறிவு இருக்கு இல்லையா, இதில் மட்டும் 20 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு தனியாக போய் படிக்க தேவையில்ல, 7th இருக்கிற இந்த தமிழ் மொழி அறிவு மட்டும்.
நீங்க வந்து ஒரு நாலேஜ், அதாவது தமிழ் அறிவு சாதாரணமான ஒரு நம்ம பேச்சு வழக்குல இருக்கிற தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, நம்ம உள்ள பார்க்கும்போது தெரியும், மாடல் எக்ஸாம்பிளே கூட கொடுத்துருப்பாங்க. கலை கலையெல்லாம் வந்து நீங்க போய் எங்கேயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து பேச்சு வழக்குல நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவு தான். ஸோ அதுல வந்து 20 மார்க் நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம், எடுத்துடலான்றது கண்டிப்பா நல்லா படிச்சிருந்தா, நல்லா அந்த தமிழ் அறிவு இருந்துச்சுன்னா நம்ம 20 மார்க் கண்டிப்பா எடுத்துட முடியும். மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடிதம்ல பாத்தீங்கன்னா 15 மார்க் இருக்கா, 15ல மினிமம் ஒரு 10 மேக்சிமம், சாரி மேக்சிமம் அதுல 10 ல இருந்து 12 தான் வரும், அதுக்கு மேல போட மாட்டாங்க, ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, இல்ல இல்ல அதிகபட்சம் அவ்வளவுதான் மார்க் வரும். அதே மாதிரி திருக்குறளும் அதே மாதிரிதான், 10 to 12 தான் வரும். இந்த மீதி இருக்கிற மொழிபெயர்த்தல், துருக்கி வரைதல், பொருள் உணர்த்தினன், ஹிண்ட் டெவலப்மெண்ட், விரிவாக்கம் செய்தல், இது எல்லாத்துலயுமே மினிமம் மார்க் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப மட்டமாலாம நம்ம எழுத போறது இல்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்கு அதுல நாலேஜ் இருக்கும். நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 3 மார்க்காவது கண்டிப்பா அதுல போட்டுருவாங்க, மேக்சிமம் ஒரு 8 மார்க் வரும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பேப்பருடைய மேல் மட்டம். இப்போ வந்து நீங்க இதுல இதை பார்த்து பயப்படணுமா இல்லை இதை பார்த்து நம்ம தெளிவா இருக்கணுமான்னு கேட்டா, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வந்து ரொம்ப அசால்ட்டா நம்ம நினைக்க தேவையில்ல. இப்போ வந்து ரொம்ப லோவா கேக்குதான், ஓகே இதுக்கே நான் ரொம்ப கத்தி தான் பேசிட்டு இருக்கேன், மத்தவங்களுக்கு கேக்குதா இல்ல மத்தவங்களுக்கும் ரொம்ப பொறுமையா கேக்குதா? இல்ல கரெக்டா தான் சார் கேக்குது, கரெக்டா தான் சார் கேக்குது. நான் கத்தி ரொம்ப கத்தி தான் பேசிட்டு இருக்கேன், ஓகே இல்ல கரெக்டா தான், ஓகே வால்யூம் உங்க வால்யூம் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஓகே ஓகே சார். பேப்பர் 1 வந்து யாரும் ஆக்சுவலா வந்து பயப்பட வேணாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸா விடுற ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் யூபிஎஸ்சியில வந்து நிறைய பேர் ஈஸியா தான் இருக்கும், மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவாங்க, பட் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க, நமக்கே தெரியாது. மொழிபெயர்ப்பு வந்து போன டைம் இருந்தது நிறைய பேர் பயந்துருந்தீங்க, பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ 10 மார்க் தான் அப்படின்ற மாதிரி, ஆனா அதையும் வந்து நம்ம கேர்லெஸ்ஸா விட தேவையில்ல. டைம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, ஸோ ஒவ்வொன்றத்துக்குமே 20 நிமிஷம் இருக்கு, பொறுமையாக அழகாக எழுதலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கூட பேப்பர் 2க்கு வந்து ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் ஸ்பீடு ரொம்ப முக்கியம், அதே சமயம் வந்து தெளிவாகவும் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும், ஸ்பீடு வந்து 2வது பட்சம் தான், வேகம் நம்ம எவ்வளோ வேகமாக முடிக்கிறோங்கிறது பேப்பர் 1ல முக்கியம் இல்லை, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல தமிழ் மொழி அறிவு தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதிகமா நாலேஜ் கேதர் பண்ணணும், அது அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும். தமிழ் மொழி அறிவு அப்படிங்கறதுல மட்டும் நம்ம வெளியில இருந்து படிக்கிறத விட நம்ம தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த பிரித்தெழுதுக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கும்போது அதுல சொல்ற அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப அவசியம். ஸோ நாலேஜ் பேஸ்டு, ஸோ படிக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது, ஓகே ஓகே. இதுல வேற ஏதாவது இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ப்ராக்டிஸ் தான், எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பேப்பர் 2க்கு டைமிங்கும் முக்கியம், நீங்க எழுதுற கண்டென்ட்டும் முக்கியம், ஆனா பேப்பர் 1க்கு முக்கியமானது கண்டென்ட் மட்டும்தான். ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியுது இல்லையா, 3 மணி நேரத்துக்கு 100 மார்க்குக்கு எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப டைம் இருக்கு, 20 நிமிஷம் ஒவ்வொன்றத்துக்குமே 20 நிமிஷம் இருக்கு, திரும்பவும் சொல்றேன் 20 நிமிஷம் இருக்கு. ஸோ அப்போ அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு தெளிவா சொல்றோமோ தெளிவா கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். நம்ம வந்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு ஒரு டைம் பார்ப்போம்,
இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்க போகுது, நம்ம உள்ள இருக்கிறது பார்த்தாலே தெரியாதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதுக. இது வந்து பேப்பர் டூக்கும் ஒன்னுக்கும் வித்தியாசம். அதுல வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், பட் இதுல இருக்காது. வினா பகுதிகளுக்கான மதிப்பெண் அவற்றை எதிரே தரப்பட்டுள்ளன, அது ஓகே. விடைகள் தமிழில் மட்டுமே எழுதுதல் வேண்டும் அல்லது வினாத்தாளில் குறிப்பிட்டபடி எழுதுதல் வேண்டும். ஸோ இது ஃபுல்லா தமிழ்ல தான், டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் நமக்கு இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வினாக்களுக்கு சொற்களின் எண்ணிக்கை அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி விடை எழுதுதல் வேண்டும். அதான் இந்த விஷயம் வந்து 300 திருக்குறளுக்கு வந்து 300 வேர்ட்ஸ் எழுதணும். அதே மாதிரி வந்து கட்டுரை வரையிறதுனா 300 வேர்ட்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் பட்சத்தில் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250ல இருந்து ஒரு 300 வார்த்தைகளாவது இருக்கும். ரொம்ப அதிகமா எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து குட்டி குட்டியா எழுதுவீங்க இல்லையா, நெருக்கி நெருக்கி எழுதி அந்த மாதிரி எழுதினீங்கனாலும் பிரச்சனை தான். ஸோ கரெக்டா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிளஸ் கண்டென்ட் எல்லாமே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள். திருக்குறள் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த திருக்குறள் வந்து மூணு கொஸ்டின் இருந்தது பழைய பேட்டர்ன்ல. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் இதுல ஒரே ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதனால தெளிவா முன்னுரை அது இந்த முன்னுரை அதே மாதிரி முடிவுரை இது ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சு, அதாவது எந்த மாதிரி வந்தா எப்படி எழுதணும்ன்றத நல்லா முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. என்னதான் வந்து நீங்க நம்ம இன்ஸ்டியூட்லயோ இல்லை வேற எங்க நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் இதுக்காக நீங்க உங்களுடைய ஓன் மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை நீங்க எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னுரையும் முடிவுரையும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தனித்தன்மை அப்படின்னா நம்ம ஒரு ஒரு 4 குறள் வந்து மாத்தி மாத்தி ஒரு 40 பேர் அந்த 4 குறளை மாத்தி 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 எழுதியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படி எழுதினாலும். ஆனா முன்னுரை முடிவுரையும் நம்மளுடைய முன்னுரை நம்ம என்ன சொல்ல வரோன்றது, முடிவுரையும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோன்றது தான் இருக்கும். ஸோ அதனால தயவுசெய்து வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே கொடுத்துறது கூட ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எழுதக்கூடாது, அப்படியே மனப்பாடம் பண்றது தயவுசெய்து தவிர்த்துருங்க. ஸோ முன்னுரை முடிவுரை இது ரெண்டும் முக்கியம். மற்றபடி இதில் கொடுத்துருக்க மாதிரி மினிமம் ஒரு 5ல இருந்து 6 டாபிக் 6 ஹெட்டிங்காவது இருக்கணும். இதுல வந்து 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நான் தாராளமாகவே எழுதலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேர் வந்து திருக்குறள் படிச்சிருப்பீங்க அந்த இதுக்கே. ஸோ அதனால இது பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைனாலும் அத மாதிரி இந்த திருக்குறள் பத்தி எழுதிருக்கோம் இல்லையா, திருக்குறள் திருவள்ளுவர் பத்தி. இந்த திருக்குறள் திருவள்ளுவர் பத்தி எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எழுதணும், சப்போஸ் எனக்கு தெரியும் நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எழுதலாம். இதுக்கு மார்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது பெரியது. ஏன்னா திருக்குறளை பத்தியோ திருவள்ளுவர் பத்தியோ அவங்க எதுவும் பெருசா கேட்க போறது இல்லை. நமக்கு கேட்டிருக்குது என்ன மதசார்பற்ற தனித்தன்மையை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப முன்னுரையில வந்து நம்ம மதசார்பின்மை பத்தி நம்மளோட அறிவு என்ன, இல்ல திருக்குறள் என்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க, அது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் மேலோட்டம் மட்டும்தான் அதுல கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு ஹெட்டிங் கீழையும் மேக்சிமம் நீங்க வந்து குறுக்கி நிறைய எழுதணும் அப்படிங்கிறது காமிக்காம ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு கீழையும் ஒரு குறள்ல வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. திருக்குறள்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, நீங்க வந்து திருக்குறள் இப்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சிலதெல்லாம் வந்து இந்த பிரிச்சிருப்பாங்க, பிறப்போக்கும்ன்றது பிறப்போக்கும் அப்படின்னு தனியா பிரிச்சு எழுதிருப்பாங்க. அந்த மாதிரியான குறள்களை வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி குறள்கள் வந்து மனப்பாடம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரியான குறள்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது மார்க் குறைச்சி விட்டுரும். அதே மாதிரி வந்து நீங்க போயிட்டு உள்ள உட்காந்துருக்கும் போது, அதாவது இப்போ குறள் பார்த்துட்டீங்க நமக்கு வந்து இந்த செக்யூலர் அதாவது இந்த குறள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மதசார்பின்மை குறள் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹெட்டிங் போடும் பொழுதே அதுக்கு என்னென்ன குறள் வரும், நம்ம என்னென்ன குறள் எழுத போறோம்ன்றத நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவானதுக்கு அப்புறமா எழுதுங்க. ஏன்னா நம்ம அதை விளக்கி எழுதும் பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ஒன்றும் தெரியாது, ஆனா குறள் எழுதும் பொழுது பிழை இருக்கக்கூடாது. தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்குமே இந்த பிழைகள் நிறைய வரும், இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு இன்னும் நிறையவே இருக்கும். ஏன்னா சாதாரணமா தமிழ் எழுதுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு, குறள் எழுதும்பொழுது ரொம்ப கவனிப்பாங்க. ஸோ அதனால அது பார்த்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரம்
கடவுள் வாழ்த்து குரல் எத்தனாவது குரல் இந்த இந்த பத்தின மென்ஷன் வந்து கரெக்டா தெளிவா தெரிஞ்சா எல்லா குரலுக்கும் பொதுவா எழுதுங்க. ஒரு ரெண்டு குரலுக்கு எழுதிட்டு இன்னும் ரெண்டு குரலுக்கு எழுதல அப்படின்னா அவங்களுக்கே தோணும் ஏன்னா ரெண்டு எழுதிருக்காங்க ரெண்டு எழுதல அப்படின்ட்டு. ஸோ இந்த 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 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் குரல் இந்த ரெண்டத்தையும் படிக்கும் பொழுதே தெளிவா படிச்சு எழுதுங்க, அது வந்து நமக்கு பிளஸ் பாயிண்ட். அப்படி தெரியலங்கிற பட்சத்துல எந்த குரலுக்குமே அதை பெருசா மென்ஷன் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு குரலுக்கு பண்ணிட்டு இன்னொரு குரலுக்கு பண்ண நம்மளே வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, திருக்குறள் பத்தி வேற எதுவும் பெருசா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுறது மேக்ஸிமம் எல்லாரையும் பேர் பண்றதுதான், பாக்ஸ் போட்டு எழுதி காமிங்க அதுவும் நல்லாதான் இருக்கும். இல்ல நான் வந்து மெதுவா தான் எழுதுவேன் எனக்கு டைம் பத்தாதுன்ற மாதிரி இருந்தா அப்பயும் அதே மாதிரிதான் பாக்ஸ் போட்டு பண்ணி ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து போயிட்டு அங்க பாக்ஸ் போடணுமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவேனா, மேக்சிமம் பாக்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வேற வந்து திருக்குறளை சொல்றேன்னா முடிவுரை, முடிவுரை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவர் வந்து இப்ப இந்த இப்ப நம்ம பார்த்த குறள் மொழியா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம என்ன மேற்கொள்ள வேணும், இது நீங்க இதுல எல்லாருக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி தனித்தன்மை இருக்கணும். முடிவுரை வந்து ஒரே மாதிரி இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து செக்குலரிசம் கொடுத்துருக்கோம்னா மத சார்பின்மைக்கு இதே முடிவுரையே எல்லாருமே எழுதக்கூடாது, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஒரு தனியா எழுதி வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் திருத்தும் போது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி அங்க சப்போஸ் மறந்தாலும் அதை எடுத்து எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஸோ தனியா எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே எல்லா விதமான ஹெட்டிங்க்கும் போட்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க. குறள் வந்து பொதுவா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு குறள் ஒரு டாபிக்கு அஞ்சு குறள்ன்றது பொதுவா எல்லாத்துக்குமே இருக்கும், அது நம்ம என்ன நினைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதனால அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம அஞ்சு ஹெட்டிங் சொன்னோம், ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அஞ்சு மட்டும் போதுமானா அப்படி கிடையாது, ஒரு பத்து படிச்சுக்கோங்க, அதுல மினிமம் ஒரு அஞ்சாவது நமக்கு ஞாபகம் வரும். அதை நம்ம அங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே தெரியும், அஞ்சு கரெக்டா படிச்சுட்டு போனோம்னா ஒன்னு மறந்துச்சுன்னா அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஸோ அடுத்த டைம் போக போக டிஸ்டர்ப் ஆகும். இதுல டைம் இருக்குன்னாலும் இதுல எழுத்துடக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து பொருள் உணர்திறன். பொருள் உணர்திறன் வந்து இப்போ நம்ம திருக்குறள் நான் சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு வந்து நம்ம அலுவல் அதாவது ஆபீஸ்ல நம்ம பெருசா இங்க ரிலேட் பண்ண போறது இல்லை, நம்ம வந்து ஒரு நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பட் பொருள் உணர்திறன் அப்படிங்கிறது ஏன் அவசியம்னா, நமக்கு வந்து ஒரு லெட்டர் வருது மேல ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்து லெட்டர் வருது, இல்ல நம்ம ஏதாவது ஒரு அஃபிஷியல் அதாவது ஆபீஸ்ல வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு சார்ந்த ஒரு ஒரு கட்டுரை மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் படிக்கும் பொழுது நம்ம சும்மா ஏனோதானோன்னு படிக்கக்கூடாது, ஒவ்வொரு லைனுமே நமக்கு முக்கியம் அந்த. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் கூட வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ரீசெண்டாக டிசம்பர் மந்த்தில் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்னது லீவ் விட்டுருந்தோம் நாங்கள் கடைசி வாரம், ஸோ டிசம்பர் 27th சம்திங் ஜனவரி 2nd வரைக்கும். அப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து மாற்றி போட்டிருந்தாங்க, அதே மாதிரி வந்து இயர் வந்து 2022 போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தோணும், இது கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது எந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம அங்கே இருக்கும்பொழுது நமக்கே தெரியும் இல்லையா, பொறுமையாக உட்காந்து படிச்சு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணுன்றத பொறுத்து தான் அடுத்தது நம்ம அந்த அதாவது இந்த லெட்டர் வந்து நம்ம கைக்கு வரும், நம்ம கைக்குலேருந்து அந்த லெட்டர் திரும்பவும் அடிச்சு கொடுப்போம், நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் பார்ப்போம் அதை. ஸோ அப்போ அதுக்கு பொறுமையாக உட்காந்து படிக்கணும், அதுக்கு தான் இந்த காம்ப்ரிஹென்ஷன் வரும். இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து முதல்ல முழுசா இந்த தமிழ் ஆரம்பிச்சு உண்டுங்கிற முடிகிற வரைக்கும் முழுசா ஒரு டைம் நல்லா தெளிவா படிச்சு உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத உங்க மனசுல நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சனை வந்து படிச்சு அதுக்கேத்த மாதிரியான பதில்கள் சொல்லணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சனை படிச்சிருவாங்க, இப்ப சமத்துவம் தமிழ் பண்பாட்டின் தொடர்புகள் யாவை, இந்த மாதிரி க்வெஸ்சனை வந்து முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இது பேராகிராஃப் படிப்பாங்க. அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் அப்படியும் பண்ணலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து அங்கே க்வெஸ்சன் அதாவது எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி க்வெஸ்சன் படி ஹலோ ஃபுல்லாக பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சுட்டு
கொஸ்டின் பார்த்தாலும் ஓகே, கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பேராகிராஃப்குள்ள போயிட்டு படிச்சாலும் ஓகே. இதுல என்னன்னா, இதுல கொடுத்துருக்க சில கேள்விகளுக்கு வந்து கொடுத்துருக்கறது அப்படியே எழுதுற மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இங்க கொடுத்துருக்கிறதுக்கும் இங்க கேட்டிருக்கிறதுக்குமே கொஞ்சம் ஸ்லைட் அடி, உங்களோட கருத்து என்னங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் எழுதணும். நீங்க வந்து கட் பண்ணி ஒரு லைன் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எழுதாதீங்க. சில வார்த்தைகள் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுலயே வந்து சிலது வந்து அப்படியே எழுதியிருப்போம். இந்த வாழ்க்கை வழிகள் வேறு, இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும், இது வரைக்கும்னா இங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தை பத்தி இது ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க கேட்டிருக்காங்கன்னா நீங்க அப்படியே எழுதலாம், இதுல பிரச்சனை இல்லை கேட்டிருந்தாங்கன்னா. ஆனா நீங்க தமிழ் கலாச்சாரம் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதை எழுதிட்டு நீங்க வந்து போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது வந்து மார்க் போட மாட்டாங்க மேக்சிமம். அது வேஸ்ட் தான் நம்ம எழுதுறது, நமக்கே தெரியும் இல்லையா நம்ம கேட்டிருக்க கேள்விக்கு ஏற்ற மாதிரியான பதில் தான். ஓகே, இதுல வந்து அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சுக்குமே ரெண்டு ரெண்டு மார்க் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது 10 மார்க்கு. இதுவும் வந்து நீங்க என்ன இருந்தாலும் 10 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஆனா தெளிவா நான் சொன்ன மாதிரி கேள்வியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பதில் பண்ணுங்க, பதில் எழுதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து 1/3 சுருக்கி வரைக, அதாவது இதை வந்து இங்கிலீஷ்ல ப்ரிசைஸ் ரைட்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு இதுல வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா, அதாவது ரஃப் டிராஃப்ட் பேட் டிராஃப்ட் நகல், அது என்னது தமிழ்ல என்ன வரும், மாதிரி படிவம் உண்மை படிவம். இந்த மாதிரி படிவம் உண்மை படிவம் இது ரெண்டுத்துக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எழுத்துக்கள் வந்து இதுல வந்து 1/2 அதாவது பாதி இருக்கணும், இதுல வந்து 1/3 இருக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நீங்க எப்படி 1/2 இது எண்ணி பார்ப்பாங்களா, இது 1/3 எண்ணி பார்ப்பாங்களா, கண்டிப்பா 1/2 எண்ணி பார்ப்பாங்களான்றது டவுட் தான். அது நம்ம பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் 1/3 வந்து சம்டைம்ஸ் எண்ணி பார்க்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வந்து மாதிரி படிவம் வந்து எழுதிட்டு இந்த உண்மை படிவத்தை வந்து அப்படியே சுருக்கி 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 எழுதிருப்பீங்க. அதுல இருந்து எடுத்துட்டு ஒரு 4 லைனை கட் பண்ணி கட் பண்ணி அப்படி எழுதக்கூடாது. இந்த முக்கியமா இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் ரைட்டிங் இருக்கும். லெட்டர் ரைட்டிங் வந்து ஒரு நமக்கு கொடுத்துருக்க லெட்டர், நமக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துருந்த லெட்டரை பாத்தீங்கன்னா மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துருக்க லெட்டரை பாத்தீங்கன்னு இது இது பாத்துட்டு நம்ம கொஞ்சம் அங்க போவோம். தமிழ் வளர்ச்சி இயக்குநரின் கருத்தினை ஏற்று ஆட்சி மொழி முனைப்பினை முனைப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு தலைமை செயலக துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும் தமிழ் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தலைவர்களுக்கு மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வகையில் அறிக்கை ஒன்றை எழுதியிருக்க. இப்போ இங்க இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே தமிழ் வளர்ச்சி துறை இயக்குனர் கிட்ட இருந்து ஒரு கடிதமோ இல்ல கருத்தோ வந்திருக்கும், ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஸோ அந்த லெட்டர்ல வந்து டீட்டெயில்டா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 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 20 லைன்க்கோ இல்ல 10 லைன்க்கோ ஒரு விஷயம் வந்திருக்கும். யாரு மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஸோ நம்ம அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த லெட்டர்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. யார் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் வளர்ச்சி இயக்குனர் வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி, யார் மியூட் பண்ணிட்டீங்க மைக் ஆன் பண்ணுங்க. ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா, கீழே அதாவது நமக்கு கீழே கழகத்தில் இதை தொட்டிருக்காங்க இல்லையா, அரசு சார்பு நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும், இப்போ வந்து இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து இந்த லெட்டர் பாஸ் பண்ண போறோம். ஆனா இவங்க சொல்லியிருக்காரு இல்லையா, தமிழ் வளர்ச்சி இயக்குனர் சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ அப்படியே ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து தலைமை செயலகத்துல இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரியான ஒரு லெட்டர் வந்துச்சு, ஸோ அந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி நம்ம சுருக்கி அதை ஒரு சின்ன ஒரு 2-3 லைன்ல சுருக்கி எழுதுவோம்.
ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு தமிழ் வளர்ச்சி இயக்குனர் கொடுத்த ஒரு லெட்டர்ல வந்து ஒரு அஞ்சு லைன்ல இருந்து 10 லைனோ இல்ல 20 லைன் 20 வரிகள் கூட கொடுத்துருப்பாரு. நம்ம அதை படிச்சுட்டு நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நம்ம சுருக்கி எழுதணுமே தவிர அப்படியே எழுதக்கூடாது. அதுக்குதான் இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் வந்து இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா, இது வந்து இதை சுருக்கி எழுதுறதுன்னா நீங்க வந்து ஒரு ஒரு முதல் லைன் எழுதிட்டு சில பேர் வந்து ரெண்டாவது லைன் எழுதுவீங்க, மூணாவது லைன் எழுதுவீங்க, அப்புறம் நாலாவது லைன், சில பேர் வந்து மொதல் ஒரு 5 லைன் எழுதிட்டு நடுவில் 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறமா விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஃபுல்லா இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணணும்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறது தான் மாதிரி படிவம். ஸோ இந்த மாதிரி படிவம் அப்படிங்கிறது 1/2, அதாவது இப்போ வந்து 216 சொற்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 216ல 100ல இருந்து 116 110 சொற்கள் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி படிவம் எழுதிக்கலாம். நீங்க எண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கும். நமக்கு ப்ராக்டிஸ் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரிதான் வந்து அங்க மெயின் ஷீட்டும் இருக்கும். ஸோ அதனால அது அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அதுல எழுதி எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைனுக்கு இப்போ ஒரு 5 வேர்டு யூஸ் பண்றீங்க, 5 எழுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்க இப்போ எண்ணிக்கிட்டு தேவையில்ல. குத்துமதிப்பா ஒரு ஒரு 10 லைன்னா 50 வந்துடும், ஒரு 20 லைன் இருக்குன்னா 100 வந்துடும்ன்றது நமக்கு தெரியும். இது மாதிரி படிவத்துல மட்டும். இதுவே உண்மை படிவம் வரீங்கன்னா உண்மை படிவத்துல நமக்கு 1/3 72 சொற்கள் இருக்கணும். ஆனா அந்த 72 சொற்கள் கரெக்டா எழுத முடியுமான்னு நமக்கே தெரியும். ஒரு முன்ன பின்ன ஒரு 2-3 சொற்கள் போகும் இல்லையா அது. ஸோ அதனால +or -5 5 வரைக்கும் போகலாம், அதாவது 67ல இருந்து 77 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலேயும் இதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ 67ல இருந்து 77 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்க என்ன என்னவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எழுதின சொற்கள் 76ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம நம்ம உண்மை படிவத்தில் வந்து ஒரு 82 எழுத்திருப்போம், இல்லைன்னா ஒரு 60 தான் எழுதியிருப்போம். நம்ம வந்து 76 போடுவோம், அவங்க படிக்கவா போறாங்கன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் என்ன இவங்க அவங்களுக்கு வந்து இது இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங்ல அவங்க பார்க்க வேண்டிய ரெண்டே விஷயம் எழுதியிருக்கிறத படிச்சு பார்ப்பாங்க ஒரு டைம். ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எழுதியிருக்கீங்களா, இல்லை அப்படியே அடிச்சடிச்சு லைன்ஸை கட் பண்ணி எழுதியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம புரிஞ்சு எழுதியிருக்கோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எழுத்துக்கு வருவாங்க, வரிக்கு வருவாங்க. வரிகள் எத்தனை வரிகள் எண்ணி எழுதிருக்கீங்கன்னு அவங்களும் இதே மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. ஒரு ஒரு லைனுக்கு வந்து ஒரு 5-6 லைன் இருக்கு, 6 எழுத்து எழுதிருக்கீங்களா, 6 வரிகள் தாண்டி கீழே வந்து ஒரு 10 எழுதிருக்கீங்கன்னா அப்ப 50 ஒரு குத்து மதிப்பா எண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு டவுட் வருது, எண்ணும் போது ஒரு ஒரு 80 வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா எண்ணி பார்த்துருவாங்க. அப்படி எண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சில பேர் பொறுத்து மேக்சிமம் 1 மார்க் 2 மார்க் 2 மார்க் வரைக்கும் குறைச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் எப்பயுமே வந்து கரெக்டா நீங்க நம்ம வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதனால நம்ம தப்பு பண்ணலாம், இது ஒரு 2 வரி தானே, 2-1 மார்க் போயிட்டு போதே போனா போதும், நமக்கு 40 மார்க் வந்தா போதும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதுல நம்ம எங்க எப்படி மார்க் போறோம் நம்ம எப்படி விடுவோம்னே தெரியாது. ஓகே ப்ரிசைஸ் ரைட்டிங் அதாவது இந்த 1/3 சுருக்கி எழுதுறது வந்து இவ்வளவுதான். இதுல வந்து உண்மை படிவம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். மாதிரி படிவம் எழுதுனதுக்கு அப்புறமா அடிக்கணும், இது அடிக்காம விட்டாலும் மார்க் குறையும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது உண்மை படிவம்க்கு கீழே முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன், ஹெட்டிங் எழுதியே ஆகணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட்டிங் நமக்கு வந்து உண்மை படிவம்னு எழுதணும், மாதிரி படிவம்னு எழுதணும். இது சென்டர்ல வரணும், இங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கீழே எழுதணும். ஓகே கொடுக்கப்பட்ட சொற்களும் எழுதணும், அதே மாதிரி எழுத வேண்டிய சொற்களும் எழுதணும், நம்ம எழுதின சொற்கள் எத்தனைன்றதும் எழுதணும். இது எல்லாமே முக்கியம். இதுல வேற எதுவும் வீட்டுல இல்ல. ஓகே ப்ரிசைஸ் ரைட்டிங் இவ்வளவுதான். இதுலயும் மேக்சிமம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 3ல இருந்து 8 மார்க் வரையும் போடுவாங்க. மேக்சிமம் 8 மார்க் தான், அதுக்கு மேல போட மாட்டாங்க, ஏன்னா அது அவ்வளவுதான் லிமிட். ஓகே இப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத வந்து நிறைய பேர் இது இப்போ பொங்கல் பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல், தை மாதம், போகி பண்டிகை, திருநாள், கதிரவனுக்கு நன்றி, உழவர், ஏறு தழுவுதல், காணும் பொங்கல், உறவுகள், சுற்றுலா. இதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு விஷயம் தோணும். இது லைனாக எழுதினா கூட நமக்கு ஒரு அதாவது நடுவில் ஒரு 2-3 வார்த்தை போட்டால் கூட
ஒரு பேரா வந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 50 வார்த்தைகளாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். நம்ம அப்படிதான் நம்ம நிறைய பேர் வந்து ஹிட் டெவலப்மெண்டான டிசி நம்ம வந்து விரிவாக்கம் செய்ய சார் கேட்க முடியுது சார். சார் கேட்கல. சார் கேட்கல சார். ஹலோ 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 பிரேம். ஆ சொல்லுங்க, வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஹோஸ்ட் ஹோஸ்ட் மாத்துங்க, நெட்வொர்க் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர். அப்புறம் ஹோஸ்ட் ஆகிட்ட பாருங்க. ஆ ஓகே ஓகே. ஆ ஓகே. சாரி நெட்வொர்க் கட் ஆகி இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அது நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ கேட்குதுல? ஓகே. இப்போ வந்து இந்த விரிவாக்கம் செய்தல வந்து 300 வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். இதுக்காக தான் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு காமிச்சேன். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கொடுத்துருக்க பேஜை ஃபில் பண்ணா போதும்ன்றதுக்காக ஒரு சில பேர் வந்து பெருசு பெருசா எழுதுவீங்க. ஒரு லைனுக்கு வந்து நீங்க இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஷீட்ல வந்து நம்மளோட நம்ம எழுதும்பொழுது நம்ம எந்த சைஸ் எழுதுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேப்பர்ஸ் வந்து ஃபில் ஆகும் இல்லையா. அப்போ ஒரு லைன், ஒரு 20 லைன் இருக்கா, 40 லைன் இருக்குன்னா 40 லைன்ல வந்து 6 வரிகள் அப்படி கனெக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா, சரி 6 எழுத்துக்கள் கனெக்ட் பண்ணி எழுதிங்கன்னா 240 வார்த்தைகள் வருது. ஸோ அப்படிதான் நீங்க கனெக்ட் பண்ணி எழுதணும். நீங்க மட்டும் பேஜ் ஃபில்அப் பண்றோம் அதனால 4 வார்த்தைகள் போதும், இல்லை வந்து 2-3 வார்த்தைகள்ல கூட முடிச்சிடலாம், இல்லை வந்து நிறைய பேர் சுருக்கி 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 எழுதி ஒரு 10 வார்த்தை வரைக்கும் எழுதுவீங்க. அந்த அப்படிலாம் எழுதினீங்கன்னா வார்த்தைகள் அதிகமா போனாலும் மார்க் குறைக்கும்னு அங்கே முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் படிச்சு காமிச்சேன். ஸோ வார்த்தைகள் ஒரு 250 300 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு 300 இருக்கிறது நல்லது, 300 மேல ஒரு 10 வார்த்தை போனாலும் பிரச்சனை இல்லை. தான் இருந்தாலும் ஒரு 270 வார்த்தைகள் வர மாதிரியாவது எழுது. இப்போ 270 வார்த்தைனா நீங்க போய் எண்ணிட்டு இருக்க முடியுமான்னா ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு மட்டும்தான் வார்த்தைகள் எண்ணணும். ஆனா இந்த இப்போ இந்த விரிவாக்கம் செய்தல வந்து இன்டெவலப்மெண்ட்ல வந்து வார்த்தைகள் என்ன தேவையில்லை, நம்ம எழுதியிருக்க வரிகளை வச்சுதான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ ஒரு லைனுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 4 லைன் பார்ப்பாங்க. 4 லைன்ல வந்து ஒன்னுத்துல 6 வார்த்தை, இன்னொன்னுல 7, மறுபடியும் 6, இன்னொரு 6 இருக்குன்னா குத்துமதிப்பா ஒரு 6 வார்த்தைன்னு நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் எண்ணி பார்ப்பாங்க. எத்தனை லைன் இருக்கு, ஒரு 50 லைன் எழுதிருக்கியா, 6 வார்த்தைனா இப்போ 300, ஓகே ஓரளவுக்கு கரெக்டா எழுதிருக்காங்கன்னு சில பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 100-150 வார்த்தைக்கு மேல நமக்கு முடிஞ்சிடும். இப்போ காணும் பொங்கல், உறவுகள், சுற்றுலாவோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னு சரி பரவாயில்ல விட்டுலான்னு விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா தப்பு. இதுல வந்து 20 நமக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால 20 நம்ம பொறுமையா எழுதலாம். அதே மாதிரி யோசிச்சுக்கோங்க என்ன எழுதுறீங்கன்னு. நம்ம ஒரு வேகத்துல எழுதுறோம்ட்டு நம்ம மாட்டுன்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா செட் ஆகாது. எப்பயுமே வந்து எழுதுறதுக்கு முன்னாடி பேப்பர் 2க்கும் இது முக்கியம்தான், பட் அதுல வந்து ரொம்ப ஸ்பீடா எழுதணும். இதுல டைம் இருக்கு. ஒரு 1 இருந்தாலும் மெதுவா யோசிச்சு என்ன எழுதணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா எழுதுங்க, ஒரு தப்புமே கிடையாது. ஓகே. இன்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வார்த்தை முக்கியம், கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கண்டென்ட்டு வந்து உள்ளே படித்து பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஏதாவது ஸ்டோரி மாதிரி கதை எழுதலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரிலேட்டபிளாக மட்டும் எழுதுங்க. பொங்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி, ஏதாவது பொங்கல் எப்படி வந்துச்சு, இல்லை நமக்கு எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ எடுத்த உடனே பொங்கல் கொடுத்துருக்காங்க, பொங்கல் ஒரு ஹெட்டிங்காக போட்டு எழுதுமானா அப்படியும் எழுதக்கூடாது. மொத்தமா சேர்த்து இப்போ
கொடுத்திருக்கிற இந்த பொங்கல் லென்ஸ் சுற்றுலா வரைக்கும் கொடுத்துருக்கத மொத்தமா ஒரு டைம் படிச்சு இந்த ஹெட்டிங் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கு, அதுக்கப்புறமா கொடுத்துருக்கிற ஹின்ஸை டெவலப் பண்ணி எழுதணும். அதாவது இதை விரிவாக்கி தான் எழுதணும். சில பேர் வந்து பொங்கல்னு எழுதி பொங்கல் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே அதுக்கு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு சில பேர் தான், எல்லாரும் இல்லை, நிறைய பேர் கரெக்டாக தான் எழுதுவீங்க. இப்போ தை மாதம்னா அதுக்கு நடுவில் எங்கேயாவது அந்த தை மாதம் பற்றின விஷயங்கள் இருக்கும். தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் இருக்கியா, இந்த இடத்துல வருது. அதுக்காக தை மாதம் அப்படியே இருக்கணுமானா, அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை, முதல் நாள் போகி பண்டிகை இங்கே இருக்கா, அதே மாதிரி திருநாள்ன்றதும் உள்ளே இருக்கும். இதே மாதிரி கதிரவனுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. நம்ம எங்கேயாவது சரி நம்ம நடுவில் இப்போ உழவர்ன்றது என்ன பார்க்க போறாங்களா அப்படின்றத பார்க்காம ஏறு தழுவுதல் பாருங்க, ஏறு தழுவுதல் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு முக்கியம், நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட்டை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா பொங்கலை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் எழுத போறோம். பொங்கல் இதுல இது இல்லாம நம்ம பொங்கல் எழுத முடியும். ஆனா கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹிண்ட்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கணும், குறிப்புகளை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கணும், உள்ள இருக்கணும். அவங்க ஒரு சும்மா செக் பண்ணி பார்ப்பாங்க, இப்போ சுற்றுலாவை கூட செக் பண்ணி பார்ப்பாங்க. சுற்றுலா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் சுற்றுலான்னு இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஒரு மார்க் மைனஸ் பண்ணிடலாம், இவன் வந்து கம்மியாகிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போன டைம் எடுத்ததுலேருந்து நிறைய பேர் சொன்னது வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மேக்ஸிமம் எழுதிறீங்க, ஏன்னா தமிழ் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் தமிழ் டு இங்கிலீஷில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகுது, அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பொறுமையாக உட்காந்து மெதுவாக யோசிச்சு கூட எழுதலாம். அதே மாதிரி மார்க் நீங்கள் ஓரளவுக்கு எழுதினா கூட அஞ்சு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஒரு அஞ்சு மார்க் எடுத்தா கூட ரெண்டுத்துலேயுமே, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அஞ்சு மார்க் எடுத்தா கூட போதும். நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான். இல்லை நான் இதுலேயுமே விடக்கூடாது, 40 மார்க் எடுத்தா போதும்ன்றாங்க. ஆனா எனக்கு டவுட் தான், நம்ம நான் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டா கூட மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 70 மார்க் கணக்கு பண்ணி எழுதணும். நம்ம எழுத போறது 100 மார்க்குக்கு தான் எழுதுவோம், ஆனா எங்கேயுமே விடக்கூடாது. 70 மார்க் 80 மார்க்கு கனெக்ட் பண்ணி எழுதினாதான் நமக்கு அந்த 40க்கு வந்து ஒரு 50 60 வரும். ஓகே ஓகே, இப்போ வந்து நீங்க டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னாலும், இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து நம்ம எப்பவும் போல டெய்லி டாஸ்க் வந்து இந்த வாரம் பொங்கல் முடிஞ்சுட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் டிலேல இருக்குன்னு நினைக்கிறேன், அது போனாம இருக்கு ரொம்ப நாளா. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு மட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்கள் அதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே பெருசாக தேவையில்லை. கிராமர்லாம் கூட நீங்கள் லைட்டாக பார்த்தா போதும், ரொம்ப ஹெவியாக நம்ம போன் டைம் பார்த்ததே அதிகம் தான். அந்தளவுக்கு இருக்கு, இப்போ சின்னதாக தான் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை, ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் அப்படிதான். ஒரு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில பேர் தமிழ் டு இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ எதில் நம்ம வீக்காக இருக்கோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இது கடிதம்க்கு நான் முன்னாடி சொன்னது தான். இப்போது இதில் கொடுத்துருக்க கடிதம், நம்ம வந்து கடிதம் இன்னொரு கிளாஸ் கூட முழுசாக பார்ப்போம். பட் இப்போ ஓவராலாக இதை வச்சு சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னது தான், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும்னு. என்னன்னா ஒரு லெட்டர் வந்து இப்போது தலைமை செயலகத்திலிருந்து கீழே வருது, அடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வருதுன்னா அந்த தலைமை செயலகத்துக்கு யாராவது ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ லெட்டர் போயிருக்கும், இந்த மாதிரியான விஷயம் நம்ம நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம், நம்ம பண்ணுறோம், ஸோ அதை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி. அவங்க அப்ரூவ் பண்ணி தலைமை செயலகத்திலிருந்து தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரும். இப்போ நான் போன மாதம் நடந்த அந்த ஸ்கூல் லீவ் பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் போகும், சாரி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் போகும் தலைமை செயலகத்துக்கு. அங்கே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி திரும்பவும் கீழே வந்து பாஸ் பண்ணுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ லீவ்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போகும். இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆட்சி மொழி முனைப்பு திட்டம். ஏற்கனவே ஆட்சி மொழி முனைப்பு திட்டம் இருந்திருக்கும், இருந்து இருக்கு. அதை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க.
விரிவுபடுத்தும் பொருட்டு நம்ம வந்து ஒரு இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு சரி இதுதானே அப்படின்னு போயிருக்காது. இது ரொம்ப முக்கியம். நம்ம தனியா கிளாஸ்ல வந்து லெட்டர் என்ன மாதிரியான லெட்டர் இருக்கு, ஒரு லெட்டர் வருதுன்னா அது எப்படி எழுதணும் இப்படி தனியாவே பார்ப்போம். பட் இந்த லெட்டரை பொறுத்து நான் சொல்றேன், இது மட்டும் சொல்றேன். தமிழ் வளர்ச்சி இயக்குனர் ஏற்கனவே இந்த மாதிரி தமிழ் முனைப்பு ஆட்சி மொழி முனைப்பு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தமிழ் மொழியை வந்து நம்மளுடைய கோப்புகள் இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் வந்து தமிழ் மொழிகள்ல தான் இருக்கணும், கோப்புன்னா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது முன்னாடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே தமிழ்ல வந்து மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அவரு வந்து கொடுத்துருக்காரு. எங்க கொடுத்துருக்காருன்னா தலைமை செயலகத்துல கொடுத்துருக்காரு. ஸோ அப்ப தலைமை செயலகத்துல அதை வாங்கி அதை படிப்பாங்க. அதுக்கு ஒரு லெட்டர் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு லெட்டருக்கு வந்து ஃபைல் நம்பர், அதான் கோப்பு நம்பர், கோப்பு கோப்பு நம் கோப்பு எண் அப்படின்னு சொல்லியிருக்கும், கோ எண் இருக்கும். ஸோ கோப்பு எண் போட்டு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ 642 அந்த மாதிரி இருக்குன்னா அது நம்ம அது தனியாக லெட்டரில் பார்க்கும்போது பார்ப்போம். அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ தலைமை செயலகத்துக்கும் அந்த லெட்டர் வரும்போது அதை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை செயலகத்திலிருந்து கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு துறைகளுக்கும் நிறுவனங்கள் கழகங்கள் எல்லா இடத்துக்குமே இந்த லெட்டரை வந்து தலைமை செயலகத்திலிருந்து ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சி இயக்குனர் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஸோ அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெட்டரை பார்த்துட்டு அதன்படி நடந்துக்கோங்க, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம். இதை நான் ப்ரிசைஸ் ரைட்டிங் சொல்லும் போதே சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் லெட்டர்ல பாருங்க, இதுல வந்து ஒரு அரசாணை நிலை எண் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும்போது மாறும். அது அதனாலதான் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுருக்கம்ல இந்த மாதிரி எழுதணும், இது வந்து ஹெட்டிங் மாதிரி. அடுத்தது வந்து தமிழ் வளர்ச்சி துறை வந்து எந்த துறையில இருந்து நமக்கு அது வந்துச்சு. ஸோ அரசாணை எண், இது நம்ம கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்து ஒவ்வொருக்கும் எண் இருக்கும். ஸோ அந்த நம்பர் அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம அதை மேக்சிமம் போடக்கூடாது. ஓகே, நாள் இடம் இதுவும் வந்து ரைட் சைட்ல மேல இருக்கும். இதெல்லாம் அப்படியே அந்த கன்சென்ட் இது எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இந்த அறிக்கையும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு. ஸோ அதனால அது அறிக்கைன்னு போட்டிருக்கோம். ஆணை, ஆணைனா என்ன நம்ம சொல்ல வரோம், ஏற்கனவே தமிழ் வளர்ச்சி இயக்குனர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கோம், அதை நம்ம படிச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம படிச்சதை எழுதக்கூடாது, படிச்சு அப்படியே எழுதக்கூடாது. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை எழுதணும். தமிழ் வளர்ச்சி இயக்குனரின் கருத்தினை ஏற்று ஆட்சி மொழி முனைப்பு திட்டத்தை விரிப்படுத்தும் பொருட்டு அனைத்து நிலைக்கும் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இவங்க வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கதை எழுதி நினைக்காதீங்க. இதுல வந்து தமிழ் வளர்ச்சி இயக்குனரின் கருத்தினை ஏற்று ஆட்சி மொழி முனைப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு அனைத்து தலைமை செயலக துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும் தமிழ் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும். இப்போ இந்த விஷயத்த வந்து சில பேர் வந்து யோசிப்போம், நம்ம வந்து ஒரு போன்ல கூட ஒரு போன் பண்ணி சொல்லிடலாம், இல்ல வந்து சும்மா சொன்னா போதும்ல, ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா கூட போதும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா நமக்கு எழுத்து வடிவமா இந்த ஒரு விஷயம் வந்து போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போய் சேரணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சு, இல்லைன்னா வந்து நமக்கு எங்களுக்கு வந்து மேல வந்து எங்களோட ஹையர் அபிஷியல் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியா தான் இந்த லெட்டர் இருக்கும். ஸோ இந்த லெட்டர் கூடையே அட்டாச் பண்ணி தான் வரும். என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம்னா தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அப்படிங்க அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த லெட்டரும் வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அதையும் தனியாக நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இந்த இந்த லெட்டர் தான் வந்து முக்கியமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பத்திரப்பத்தி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் எதை வச்சு நான் இந்த ஒரு விஷயம் செய்கிறேன், நான் வந்து என்னுடைய ஆபீஸ்ல வந்து எல்லா திட்டத்தையும் வந்து தமிழ்ல செயல்படுத்த போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எதை வச்சு நீங்க செய்யறீங்கன்னா இந்த லெட்டர் தான் நான் வந்து முன்மொழிவா வச்சுப்பேன். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து எப்படி எழுதணும், என்ன மாதிரியான ஃபார்மேட்டு அப்படிங்கிறதுலாம் இதுல டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நம்ம இது இந்த லெட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க, தலைமை செயலகத்திலிருந்து நம்ம அனுப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே
லெட்டர் வந்து தமிழ் வளர்ச்சி இயக்குனர், நீங்க வந்து தமிழ் வளர்ச்சி இயக்குனராக இருந்து நீங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு ஒரு பரிந்துரை செய்றீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியை வந்து விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ் வளர்ச்சி இயக்குனராக இருந்து ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெட்டரோட டைப்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வரும்போது நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். இப்பொழுதுக்கு இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, ஒரு தலைமை செயலகத்திலிருந்து ஒரு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை வந்து தலைமை செயலகம் படிச்சு பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கு பேருதான் ஆணை, அரசாணை, கவர்மெண்ட் ஆர்டர். இந்த அரசாணை எண் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தா எழுதலாம், மென்ஷன் பண்ணலன்றது பொழுது நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா அது வந்து தப்பாகும். நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி அரசாணை எண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொலைடாகும். ஸோ அதனால எழுத வேண்டாம். மற்றபடி பெறுநர் அப்படிங்கிற இடத்துல இங்க வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அனைத்து துறை தலைவர், ஏன்னா எல்லா துறை தலைவர்களுமே இங்க சொல்லியிருக்கோம். அதனால சப்போஸ் ஒரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் இந்த லெட்டர் போகணும்னா பெறுநர்னு போட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், துறைனா எந்த துறை, பள்ளித்துறையா கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை தலைவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா இப்போ லீவோ இல்லை வந்து ஸ்கூல் காலேஜ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும்தான் போகணும். ஸோ அதனால பெறுநர்ல யாருக்கு அனுப்புறோங்கிறது முக்கியம். ஸோ ஒவ்வொரு இங்கே நம்ம எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினை பொறுத்து தான், யார் அனுப்புனாங்க, நம்ம கிட்ட அது வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன கண்டென்ட் உள்ள இருந்துச்சு, ஸோ அதை யாருக்கு நம்ம சொல்ல போறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். வேற வந்து இதுல லெட்டர்ல வேற எதுவும் பெருசா கிடையாது. நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இதுதான் இப்போ முக்கியமான ஒரு பகுதி. ஏன் இதை முக்கியமான பகுதி சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அஸ்திரம்னு கூட சொல்லலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் இது எல்லாமே. இந்த பார்ட் ஒன் ஃபுல்லாவே யூபிஎஸ்சியில கம்பல்சரி தமிழ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான். அங்கேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. நான் ஸோ அதுவும் வச்சிருக்கேன், மேபி வேணும்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ஸோ சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இப்போ நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இங்க நான் வந்து ஹிஸ்டாரிக்கலா எழுதிட்டேன். நம்ம ஹிஸ்டாரிக்கலாக தான் எழுதணுமா, நம்ம வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் எழுதணுமா தான் கிடையாது. நம்ம ரொம்ப சாதாரண நிலையில எழுதணும். நம்ம வந்து ரொம்ப இப்போ விளையாட்டுன்னு இருக்கா, விளையாட்டுனா உடனே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் விளையாட்டு எழுந்திருக்கு அப்படின்லாம் எழுதக்கூடாது. பார்ட் ஒன் அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி, நாலேஜுங்கிறத விட முக்கியமாக தமிழ் மொழிக்கான நாலேஜ். நீங்கள் தமிழ் மொழியில் எப்படி புலமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். விருந்தோம்பல்னால் வந்து நான் ரொம்ப சாதாரணமா இங்க கொடுத்துருக்கோம். விருந்தோம்பல் என்பது வேற எந்த நாட்டிலும் இல்லாத தமிழ் அப்படின்னு. நீங்க விருந்தோம்பலை வந்து திருவள்ளுவர் இப்படி எழுதியிருக்காரு, திருக்குறள் இருக்கு அப்படிலாம் எழுதக்கூடாது. கொடுத்துருக்கதே ஒரு ரெண்டு லைனோ மூணு லைனா தான் இருக்கும். ஸோ அந்த லைன் கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து இப்போ நாலே நாலு தான் இந்த க்வெஸ்சன் இருக்கு. ஸோ ஒரு ஒரு விஷயமும் நமக்கு தெரியும், விளையாட்டுனா என்னன்னு தெரியும், விருந்தோம்பல்னா என்னன்னு தெரியும். இந்த ஒரு விஷயத்த, இந்த தமிழ் மொழி அறிவை வந்து நீங்க எங்கேயுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தமிழ்ல எந்த அளவுக்கு புலமையா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு இடம் இது. இதுல வந்து மார்க்கும் ஃபுல்லா கிடைக்கும். அதே சமயம் இந்த இடத்துலதான் நமக்கு உண்மையாவே தமிழ் ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ரொம்ப கஷ்டமான, புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கலைக்கலை டிஃபரன்ஸ். இது வந்து ஒரே ஒரே மாதிரியான சொற்கள் இருக்கு, ஒரே மாதிரி வாக்கியத்துல இருக்க சொற்கள். இப்ப கலை கலைன்னா நம்ம வந்து சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம், பட் அதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சாதாரணமா. யாரு மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? மைக் போடலாம், நீங்க டவுட் ஆயிடும். கோவிந்த் சார் டவுட் இருக்கிறது ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படியே, ஒண்ணும் இல்ல சார், ஆஃப் பண்ணிடுறேன். ஆ ஓகே,
ஓகே ஒரே தொடர், அதாவது இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரே தொடர் யூஸ் பண்ணும். நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டனால டிஃபரெண்ட் ஈஸியா தெரியுது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, இலை இலை இலைன்னு இருக்கும், இலை அதுவே இந்த லை இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்க நம்ம இது தெரிஞ்சிடும், நம்ம கொஞ்சம் யோசிச்சா நமக்கு வந்துடும். ஆனா நம்ம அதுதான் அங்க வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா எழுதணும், அதுக்குதான் அங்க வந்து ஒரு மார்க் ஃபுல்லா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நமக்கு எந்தெந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இதெல்லாம் போயிட்டு நீங்க தனியா ஒரு புக்ல படிக்கணுமா, இதுக்கு எங்க சோர்ஸ் இருக்கு அப்படிலாம் கிடையாது. தமிழ் நீங்க சாதாரணமா நீங்க யூஸ் பண்ணும் பொழுதே அது என்ன லை வரும், என்ன லை எங்க யூஸ் பண்றோன்றத சாதாரணமா நம்ம ஒரு திருக்குறள் படிக்கும் பொழுது கூட நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க, இந்த விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் அங்க தெரியும் உங்களுக்கு. வேற வந்து எல்லாமே கஷ்டமா இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். ஓகே அடுத்து பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுவும் அதே மாதிரிதான் ஒரு 90% ஈஸியா தான் இருக்கும், ஒரு 10% மட்டும் தான் கஷ்டம். நான் சொல்றது எல்லாமே எழுதுக எழுதுவாங்க. சங்கம் கூட்டல் தமிழ் தான் இந்த இது வந்து கொஞ்சம் படிச்சிருக்கணும், இது பிரித்தெழுதுகள் வந்து உள்ள புக்குள்ள படிச்சுக்கோங்க, அது தமிழ் புக்ல இருக்கும். எதிர்மறை வாக்கியம் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மேக்சிமம் நமக்கே தெரியலையா இங்க பெய்தது இங்க பெய்யவில்லை, எழுதினேன் எழுதவில்லை. ஸோ இது வந்து ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதுல சப்போஸ் ஏதாவது பிரச்சனை மாறுற மாதிரி இருக்கு அப்படின்னா எங்க எங்க பிரச்சனை ஆகும்னா இந்த வார்த்தை மாறும் பொழுது இப்ப வந்ததுன்றதுக்குள்ள குழாயில் வந்தன அப்படிங்கிறது அதுதான் அடுத்தது எழுதியிருக்காங்க பாருங்க. பிழை நீக்குக, பிழை நீக்குகள ரா எப்படி வரணும், குரில் ராவா நெருள் ராவா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இதுல வந்து 5 இல்லை, இது 4 தான், இது 4 தான், இது ஓகே இது தப்பா இருக்கு. ஓகே பிழை நீக்கி எழுதுக வந்து இதுவும் வந்து நம்ம தமிழ் புலமையை செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த 8வது ஓகே இந்த கேள்வி எண் 8ல நம்ம வந்து 20 மார்க் எடுக்கிறதும் 20 மார்க் நம்ம விடுறதும் நம்ம கையில தான் இருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு வெளியில சோர்ஸ் இருக்கும். ஆனா 20 எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மற்ற திருக்குறள் ஆரம்பிச்சு நம்ம கடைசியா பார்த்த லெட்டர் வரைக்குமே நம்ம எப்படி வேணாலும் எழுதிடலாம். ஒரு சின்ன சின்ன பிழைகள் இருந்தா கூட அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1/2 மார்க் 1 மார்க் குறைப்பாங்க, ஸோ அதுல டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இதுல நமக்கு வந்தா சொலையா வரும் 20, இல்ல நம்ம ஒண்ணு விட்டோம்னா கூட மத்த எல்லாம் தப்பாயிடுச்சுன்னா 1 மார்க் சொலையா போயிடும், வந்தா ஒண்ணு போனா ஒண்ணுன்ற மாதிரி. ஸோ 20 எடுக்கணும்னா நம்ம தமிழ் மொழியில ரொம்ப அதிகமா ஆர்வம் வச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் முடியும். தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும். இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் தமிழ் அதிகமா படிச்சு பழகுங்க, தமிழ் புக்ஸ் வாசிச்சு பழகுங்க. தமிழ் புக்ஸ் வாசிச்சா மட்டும்தான் இந்த கடைசியில இருக்கிற இந்த கேள்விக்கு 20 எடுக்கிறதுக்கு முடியும். இதுக்கு நீங்க போய் எங்கேயாவது ஒரு 4 விஷயம் மனப்பாடம் பண்ணோம்னா இதுல எடுக்க முடியுமானா, கிடையாது. ஸோ தமிழ் வந்து இந்த ஒரு பாட்டில் மட்டும் வளர்க்கலான்னு கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்ம பாஸ் ஆகிறதும் இந்த ஒரு 20 மார்க்ல இருக்கு. ஓகே இப்போ ஓவராலா இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாவே நம்ம சொல்லியாச்சு. நம்ம போற அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து தனித்தனியா கூட பார்க்கலாம், லெட்டர் ரைட்டிங் தான் தனியாக ஒரு கிளாஸ் போகும், ஏன்னா அது ஒரே கிளாஸ்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு 1/2 hour 1 hour போகும். ஓகே இப்போ வந்து தமிழ் எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, எனக்கு தமிழ் வராது நான் எழுத ஸ்பீட் வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரே விஷயம்தான், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல டைம் வந்து 20 இருக்கும் நமக்கு. ஸோ 20 நம்ம மெதுவாக எழுதினாலே போதும். ஸோ 20 நம்ம வந்து ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர போறது இல்லை, கண்டென்ட்டும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுக்க தேவையில்ல. 3 மணி நேரம் இருக்கு, 100 மார்க் தான், கண்டென்ட்டும் நம்ம கையில எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லாம் நம்ம போய் பெருசா கண்டென்ட் எடுக்க தேவையில்ல, நம்ம யோசிச்சாலே வந்துடும். அப்ப என்ன முக்கியம், இங்க என்ன பார்க்க போறாங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான், தமிழ். தமிழை வந்து
பிழை இல்லாம எழுதுறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே வந்து இந்த சின்ன நான் யூஸ் பண்றது, லா லா கூட இந்த லா லா யூஸ் பண்றது, ரா யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இன்னமும் பிரச்சனையா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய தமிழ் வந்து புக்ஸ் வாசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபில படிக்கும் பொழுது கூட நீங்க தமிழ் புக் யூஸ் வாசிச்சு பாருங்க. அதுல வாசிக்கும் பொழுதுதான் அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்கெங்க யூஸ் பண்ணும் பண்ண முடியாதுன்னு. இதுல மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அவ்வளவுதான், கண்டென்ட் செகண்டரி தான், அதாவது சாரி ஸ்பீடு வந்து செகண்டரி தான், கண்டென்ட் ரொம்ப முக்கியம். தமிழ் பிழை இல்லாம எழுதுறது தான் இங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளவு மெதுவா எழுதினாலும் பரவாயில்லை, தமிழ்ல வந்து பிழை இல்லாமல் எழுதுங்க. இதுல முக்கியமான ஒரே விஷயம்தான். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? ஓரளவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு சார்? ஆ சொல்லுங்க. சார் இப்ப நம்ம ஓவராலா 100க்கு 40 எடுத்தா போதும், ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஸ்பெசிபிக்கா இவ்வளவு மார்க் எடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன வரல இல்ல தானே சார்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இத்தனை மார்க் மினிமம் எடுக்கணும்னு அவங்க சொல்லல, ஆனா நீங்க வந்து எதையுமே விடாதீங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி சப்போஸ் இங்கிலீஷ் டு தமிழ்ல வந்து நீங்க ஒழுங்கா எழுதல, உங்களுக்கு வந்து மார்க் கம்மியா வந்துச்சுன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வர்ஸ்டா இருக்க மாட்டோம், மினிமம் ஒரு 3 மார்க் அது வந்துடும், கண்டிப்பா வரும். இதுலயும் சரி அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ்லயும் சரி 3 மார்க் கண்டிப்பா எடுத்துருங்க. ஏதாவது ஒண்ணுத்துல ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க, அது மட்டும் முக்கியம். குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும்னு இல்ல கிடையாது சார். டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கு எதுவும் சிலபஸ் கொடுத்துருக்காங்களா சார்? இதுல இருந்துதான் படிக்கணும்னுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு நிமிஷம் இல்லை, அந்த சிலபஸ் நானும் போடலையோ, சிலபஸ் நம்ம கொடுத்துருந்தாங்களே. தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியல் தொழில்நுட்பம், அது மாதிரி 11 டாபிக் இருக்கும். உங்ககிட்ட இல்ல நான் திரும்ப சென்ட் பண்றேன் குரூப்ல போட்டு. தற்கால நிகழ்வு இருக்கிறதால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளில இருந்து எல்லாம் வரும், அது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும். ஜெனரலைஸ்டா தான் கேட்பாங்க, ரொம்ப இது பண்ணி படிக்கிறது இல்ல. 11th எத்திக்ஸ்ல உள்ள அந்த மாதிரி படிக்கணும், படிக்கணும் இருக்கு இருக்கு அதுவும் இருக்கு. ஓகே சார், அது எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணிட்டு முன்னாடி அந்த படை சிலபஸ் இருக்குல்ல பண்ணியாச்சு, உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட் வரக்குள்ள அப்பப்ப அனுப்பிச்சிருவோம் நாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் இல்ல சார், இல்ல டவுட் இல்ல. இப்ப எந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க சார்? இன்னைக்கு அடுத்து கரப்ஷன் இருக்கும், அடுத்து சார் வருவாரு. அவ்வளவுதான் சார், இந்த பேப்பர் ஒன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் பேப்பர்ல ஜிஎஸ் பேப்பர்ல கரப்ஷன் ஊழல் பற்றி டெஸ்ட் இருக்குல்ல இந்த வாரம், அந்த கிளாஸ் இருக்கும். அண்ட் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் வந்து அவருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்காமா ரெக்கார்டட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணேன்னு சொல்றாரு, அந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுறேன், நீங்க அதை பாத்துக்கோங்க சார். ஆ சொல்லுங்க. சார் இல்ல இந்த வார டெஸ்ட்ல வந்து இக்கார தமிழ் ஒரு டாபிக் குடுத்துக்கிங்களா சார்? அது ஏதோ பிரிப்பேர் பண்ணனுமா? ஆமா, அது சும்மா ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த இப்ப நமக்கு மாடல் क्वेश्चन போட்டுருந்தாங்கல, அதையும் அந்த இக்கார தமிழ் மொழி இருக்குல, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி क्वेश्चन போட்டுருந்தேன், நீங்க அதை ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அந்த என்னன்ன பொங்கல் அந்த இன்ஸ் டெவலப்மென்ட்ல குடுத்துறாங்க தெரியுமா, சுருக்க குறிப்புல இருந்து உருவாக்கம் செய்தல், பொங்கல் திருவிழா பத்தி, அதுபோல ஜெனரலைஸ்டு டாபிக்கா தான் இருந்துச்சு, அதனால தான் அதை குடுத்துருந்தேன். அந்த இக்கார தமிழ் மொழியும் இதுவும் இருக்கும், இந்த மாடல் क्वेश्चन அப்புறம் கலந்த மாதிரி இருக்க क्वेश्चन. நீங்க ஃபர்ஸ்ட் சும்மா எழுதுங்க, இந்த பேப்பர் நீங்க கம்ப்ளீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 4 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மேல பேப்பர்ல எழுதுங்க, டாப்ல வந்து எந்த பெண்ல எழுதுறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. பைலட் பெண்ணா பைலட் பெண், அதுல V5 V7 மென்ஷன் பண்றேங்க. டைமிங் அது போல எவ்வளவு நேரம் டைம் ஆகுது, எந்த பெண்ணுன்றதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறமேட்டா நம்ம ஃபீட்பேக் செஷன் அப்போ அது என்னென்னு எப்படி எப்படி கரெக்ஷன் பண்றது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷீட்ல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு சர்டன் மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, உங்க பிரசன்டேஷன் நல்லா வந்துச்சுன்னா நீங்க அடுத்த டெஸ்ட்டு போகலாம், இல்லை நீங்க திரும்ப ரீடெஸ்ட் எழுதலாம். அந்த ரீடெஸ்ட் எழுதுறது சொல்றதுக்கு யாரும் தப்பா நினைச்சுக்காதுங்க, ஏன்னா நான் நிறைய ட்ரீ டெஸ்ட்லாம் எழுதிருக்காங்க, ஒரு 10 டெஸ்ட் கிட்டாவே எழுதிருக்கலாம் ஓகேங்களா. நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்பயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு 6 முறை எழுதினேன். அது அது நம்ம நல்லதுக்கு தான். அது நம்ம போகப்போ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபீட்பேக் செஷனில் சொல்கிறேன். இப்போ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த இந்த சோஷியலிஸ்ட் டாபிக் சார், ஃபர்ஸ்ட் பேப்பர் டெஸ்ட் எழுதுங்களா சார், தனியாக பேப்பர் நீங்கள் அமிச்ச பேப்பரில் எழுதுங்களா சார்? இல்லை நீங்கள் அதை அப்படியே இது போட்டு கூட எழுதலாம், அப்படியே பிரிண்ட் போட்டு எழுதாலும் எழுதுங்க, அப்படி இல்லனா நீங்க இந்த நம்ம மாடல் ஷீட் பிராக்டிஸ் ஷீட் கொடுத்தோம்ல அதுல கூட எழுதுங்க. ஏனா அது அது சரிங்க, இது क्वेश्चन ஏனா இன்னும் இல்ல இல்ல ஆமா ஆமா இது அப்படி தான் இருக்கும். இல்ல ரெண்டாவது நினைச்சு பாருங்க, பேजेस தனியா क्वेश्चन இருக்கும், அது கீழ ஆன்சர் எழுதுறதுக்கான பேजेस தனியா சொல்லிட்டு கொடுத்துப்ப பாருங்க. ஓகே சார், அது பிரிண்ட் போட்டு அனுப்பிச்சது வந்து அந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பேன், ஒரு மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சரோட அனுப்பிச்சிருப்பேன். இப்ப ரெண்டாவது குரூப்ல டெலிகிராம் குரூப்ல இருக்கும் பாருங்க, அதுல வந்து தெளிவா கொடுத்துருக்கோம், ஒரு கொஸ்டின் கீழே எழுதுறதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு அது மாதிரி கொடுத்துருப்போம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். சரி ஓகே சார், இப்ப அதே சேம் டாபிக் எழுதுமா சார் திரும்பி? சேம் டாபிக்னா புரியல. இல்ல சார், நீங்க அந்த புக்லெட்ல கொடுத்துருக்கீங்களா அதே டாபிக் எழுதுமா? இல்ல இல்ல, கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? எது சார், கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? ரெண்டுமே கலந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கல, அதுவும் அண்ட் இந்த கான்டெம்பரரி இந்த கணினி தமிழ் இக்கால தனி கணினி தமிழ் வரும்ல அந்த டாபிக் கலந்து இருக்கும். நீங்க இதோட ஜஸ்ட் வாசிட்டு அப்படியே எழுதுங்க. சரி ஓகே சார். ஆ சொல்லுங்க சார், இப்ப ட்ரான்ஸ்லேஷன் வந்து இப்ப ஸ்கூல் புக்ல எல்லாம் கூட இருக்குல்லங்க சார், அந்த டாபிக் ரிலேட்டிவா இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் பார்த்தா அது கரெக்டா ஆகுமா சார்? ஸ்கூல் புக்ஸ்ல அங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க, அங்க ஜெனரலைஸ் ஜிகே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நேச்சர் பத்தி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கு சார், இப்ப நாகரிகம் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். இருக்கு இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் தான். இந்த எத்திக்ஸ் புக்ல லாஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க, நம்ம அந்த ஒரு ஒரு டாபிக்குமே நம்ம அந்த 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 யூனிட்டுக்கு நேரம் நம்ம கொடுத்துருப்போம் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதை பார்த்தா கூட போதும். எக்ஸ்ட்ரா நீங்க அந்த எத்திக்ஸ் புக்ல பாத்துக்கோங்க, எந்தெந்த பேஜ்ல கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பேஜ் நம்பரோட கொடுத்துறேன். குறிப்பு சட்டகம் கம்பல்சரி பண்ணுமாங்க சார் இல்ல பத்து மார்க் கொஸ்டின்ன்றதால முன்னாடி நாம வந்து பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ன்றதால நம்ம அவ்வளவு தூரம் கொடுத்துடணும். இப்ப அந்த கேத்த மாதிரி நீங்க கண்டென்ட் போட்டுக்கோங்க. குறிப்பு சட்டகம் கம்பல்சரி பண்ணுமாங்க சார்? ஏன்னா பத்து மார்க் கொஸ்டின் அவ்வளவு தூரம் எழுத தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். குறிப்பு சட்டக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நம்ம பாப்போம் நம்ம மாடல் கொஸ
பார்த்தோடனே ஒரு ஐடியா கிடைச்சிடும் எது எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குரூப் டூ செகண்ட் பேப்பர்லயுமே த்ரீ மார்க்ஸ் இருக்காது அப்படின்னு பேசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்லயுமே நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்றாங்க, அது பார்ப்போம் மாடல் கொஸ்டின் பார்த்தோடனே முடிவு பண்ணிக்கலாம். ஹலோ வாய்ஸ் பிரேக். ஹலோ ஆ சொல்லுங்க. எனக்கு சரி ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், முடிச்சுட்டு நம்ம ஃபர்தர் டவுட்ஸ் பார்த்துக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இன்னைக்கு வந்து நம்ம கரப்ஷன் டாபிக் பத்தி பார்க்கலாம். ஸோ இது சிலபஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சிவிசி, லோக் அதாலத், அப்புறம் ஓம்பட்ஸ்மேன், அப்புறம் சிஏஜி, ஸோ இது அப்புறம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் செட் பண்ணுறது, இதில் இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ டீட்டெயில்டாக கரப்ஷன்னா என்ன, எப்படி எப்படிலாம் நடக்குது, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்துட்டு ஒரு சிக்கலான சமூக பிரச்சனை. ஸோ அது எப்படி இருக்கும்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒன்று நடந்தால் இன்னொன்று
சோ இப்ப உணவு சங்கிலி பாத்திருப்பீங்க, வந்து ஸ்பைடர் வெப்ல வர மாதிரி. சோ ஒரு ஒரு காரணத்தால இன்னொரு காரணத்தால கண்டினியூஸா கரப்ஷன் நடந்துட்டேதான் இருக்கும். சோ இதுக்கு வந்துட்டு கரெக்டான டெபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷனுக்கு சோ ஒரு பப்ளிக் ஆபீஸ் இல்ல உங்களோட அதிகாரத்தை நமக்கு இருக்கிற விஷயங்களை வந்துட்டு பர்சனல் கெயின்ஸ்க்காக ஒரு தனியான தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்றதுதான் வந்து கரப்ஷன். அது என்னென்ன வகையில இருக்கலாம், அது எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்றத பத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைபு, லஞ்சம். லஞ்சம் வந்து எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணமா இல்லை பரிசா இல்லை இந்த மாதிரி மற்ற ஏதேனும் ஒரு பொருட்களாக வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நெப்போட்டிசம். நெப்போட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சாதகமாக நடந்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அப்ராப்ரியேஷன், கையாடல் பண்ணுறது. ஸோ போலி கணக்கு காட்டுறது. ஸோ அவங்க வந்து அலாட் பண்ண ஃபண்ட்ஸை இல்லை ஒதுக்கப்பட்ட நிதியை வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு வேற வேற இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை போலி கணக்கு காட்டிடுவாங்க. இது பேர் இது வந்து மிஸ் அப்ராப்ரியேஷன், கையாடல் பண்ணிடுறது. நாலாவதாக வந்து பேட்டர்னேஜ். ஸோ ஒருத்தருக்கு அனுசரணையாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறது தான் வந்து பேட்டர்னேஜ். அது வந்து அவங்க தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ரிலேட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபேவரட்டிசம். ஸோ ஃபேவரட்டிசம்னா வந்து பாரபட்சம். ஸோ ஒருத்தர் நமக்கு வேண்டிய நபர்களுக்கு மட்டும் வந்து சாதகமாக நடந்துக்கிறது. ஸோ ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை நம்ம அவங்கள எஃபிஷியண்டாக இல்லைனாலும் அவங்களோட குவாலிட்டியை செக் பண்ணலைனாலும் ஸோ அவங்களுக்கு மட்டுமே சாதகமாக நடந்துக்கிறது. ஸோ இதுதான் வந்து கரப்ஷன். கரப்ஷன் வந்து பப்ளிக்கில் பப்ளிக் சர்வெண்ட் தான் பண்ணணும்னு இல்லை, ஸோ ப்ரைவேட்லையும் நடக்கலாம். இதுதான் கரப்ஷன். கரப்ஷன் மீன்ஸ் தெஃப்ட் ஆர் இன்அப்ராப்ரியேஷன். ஸோ கரப்ஷன் வந்து இப்போ தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ வரலாற்றுல நிறைய இடங்களில் கரப்ஷன் இருந்ததா அதுக்கு சான்று இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, ஸோ இப்போ ஈஜிப்டு, பாபிலோன், ஹீப்ரிங்கிறது வந்து இஸ்ரேலோட. நான் பேசுறது நல்லா கேட்குதா? பல ஐரோப்பிய நாடுகள்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நாடுகள்ல கூட வந்து ஊழல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா, நீதித்துறையில வந்து ஜட்ஜ் எல்லாமே நீதிபதிகள் எல்லாமே வந்துட்டு சாதகமா தீர்ப்பு சொல்றதுக்காக பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில இடங்கள்ல வந்துட்டு ஸோ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முன்னாடி வரலாற்றில் என்னென்ன மாதிரியான ஊழல்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்த சாஸ்திரால வந்துட்டு 40 வகையான கரப்ட் ப்ராக்டிசஸை பற்றி சொல்றாங்க. ஸோ ஊழல் நடைமுறைகள் என்ன, 40 வகையான ஊழல் நடைமுறைகளை பற்றி விளக்கியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியான்ற ராமோகுஜா புக்கில் இருந்து எடுத்தது. ஸோ அந்த புக்கை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ தமிழுக்கு நாங்கள் ஒரு புக் சொல்கிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த புக்கை தமிழ் புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணி எழுதலாம். முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டுருந்தீங்க, ஸ்கூல் புக் மட்டும் போதாதா, வெளி புக்கிலேருந்து படிக்கணுமான்ட்டு. ஸோ அதுக்கு முக்கியமான வெளி புக்கிலேருந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கு ஏன் என்ன ரீசன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு லாங்குவேஜை வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, அப்புறம் வந்துட்டு ஜிஎஸ் மட்டும் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுதுவீங்க. ஸோ அப்போ டிகிரி என்னும் போது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவங்க டெப்த்தாகவும் போய் கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த சென்ஸ் வந்து எப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டீப்பாக போயிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, பிஎஸ்சி சயின்ஸ் படித்தவங்களுக்கு அவங்களோட புக்ஸில் கவர் ஆகிற கொஞ்சம் பேசிக்கான டாபிக்ஸை தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தனியாக டிகிரி இருக்குது. ஸோ அவங்க படிக்கிற விஷயங்கள்லேருந்து அவங்க பேசிக்காக என்னென்ன
நிர்வாகம் சம்பந்தமா என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்களோ அதுதான் உங்களுக்கு சிலபஸா வச்சிருக்காங்க. சோசியல் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா சோசியாலஜி படிக்கிறவங்களோட டிகிரியில வர ஒரு பேப்பர்ஸை தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க அளவுக்கு நீங்க டீப்பா நிறைய படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா இது இது இந்த இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த பாடங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட வேலைக்கும் சரி அரசோட இயந்திரத்துக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. அதனாலதான் வந்துட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து வெளி புக்ல இருந்து படிச்சுதான் ஆகணும் மெயின்ஸுக்கு. ஸோ அதனாலதான் இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து இந்த புக்கு எனப் நினைக்கிறேன் போதுமானதா இருக்கும். நீங்க அப்படி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சோசியல் இஷ்யூஸ்க்கு நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அசோகர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைமட்ட லெவல்ல வேலை செய்யற பணியாட்கள் மூலயமா வந்து கரப்ஷன் நடந்துட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடிவல், அந்த மிடிவல்னாலே சுல்தான்ஸ் முகல்ஸ் இவங்க பீரியட்ல பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து கரப்ஷன் கம்மியா இருந்ததா அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வரி கலெக்ட் பண்ற அதிகாரிகள் வந்துட்டு கம்மியா இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பெரிய அளவுல ஊழல் பண்ணல. ஸோ அதனால அந்த இடத்துல மட்டும் கரப்ஷன் கம்மியா இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியா பீரியட் வருது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்தியன்ஸும் பணம் வாங்கியிருப்பாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புளும் பணம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து கிளைவு பேரன் ஹேஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து வந்து ஒவ்வொரு வார் பண்ணதுக்கு அப்புறமா தோத்த மன்னர்கள் கிட்ட இருந்து வித்யா மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தோத்த மன்னர்கள் கிட்ட இருந்து இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பக்சார் போருக்கு அப்புறம் வந்துட்டு நவாப் ஆஃப் பெங்கால் கிட்ட இருந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆன கிங்கு கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு கிளைவ் வந்து நிறைய அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. ஸோ அவங்க ரெண்டு பேர் மேலையுமே வந்துட்டு தமிழ் புக் நேம் வந்து பிரேம் சொல்லுவாரு. ஸோ இப்போ கிளாஸ் கவுனிங்க தமிழ் புக் நேம் நீங்க அப்புறம் பார்த்துக்கணும். நான் இப்போ தமிழ்ல உங்களுக்கு எல்லாம் சேர்த்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாங்கள் கொடுக்குற நோட்ஸையும் தமிழ்ல பார்த்துக்கோங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைவு வேரனாஸ்டிங்ஸ் எல்லாருமே வந்து இங்கேருந்து திரும்பி அவங்களோட பணிகாலம் முடிஞ்சு திரும்ப இங்கிலாந்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோர்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும். ஸோ பணத்தை கையாடல் பண்ணதுக்காக ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எலெக்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பொது தேர்தலில் வந்துட்டு கொஞ்சம் நேர்மையான அரசியல்வாதிகள் இருந்ததா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டா ஏன்னா அவங்க எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து போராடின தலைவர்கள். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஊழல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து வர மூணாவது நாலாவது பொது தேர்தலில் வர தலைவர்கள்லாம் வந்துட்டு ஊழலில் ரொம்ப தலைச்சு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் அதிகமாக தான் அதுக்கப்புறம் தான் அதிகமாக ஆக ஆரம்பிக்குது இந்தியாவில். ஸோ வந்து ஒரு தோராயமாக ஒரு சதவீத கணக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லஞ்சம் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த குரூப் ஸோ கிளாஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, அதாவது போக்குவரத்துனா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இல்லை, ஸோ ஆர்டிஓ அந்த மாதிரியான செக்டார் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 61% இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறைனா வந்துட்டு பப்ளிக்காக தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம். இப்போ டாக்டர் சீட்டுக்கு இவ்வளோ லட்சம் டொனேஷன் கொடுக்கறது, இதோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்லலாம் வந்து சில சீட்டுகளை பிளாக் பண்ணுறது, அதுக்கு அதிகமாக டொனேஷன் வாங்கி அட்மிஷன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஊழல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு. ஸோ இப்போ லேண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு நேம்ல இருந்து இன்னொரு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே பயங்கரமாக கரப்ஷன் இருக்கு. ஸோ இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கரப்ஷன் இண்டெக்ஸ்.
ஸோ நீங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதை யாரை வெளியிடுறான்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தான். ஸோ இதோட தலைமையகம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து லண்டன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துதான் வந்துட்டு ஸோ ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்துட்டு சில 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 ஆதாரங்கள் மூலயமா, ஸோ அந்த ஆதாரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில எவிடன்ஸ் வச்சு தான் வந்துட்டு இந்த ரேங்க் வந்து போடுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டரியில இருந்தும் எப்படி வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுற டெண்டர்ஸு, அவங்க அலாட் பண்ணுற ஃபண்ட்ஸு எல்லாம் எப்படி வந்து டாக்குமெண்ட்டை ஒழுங்காக ஃபர்னிஷ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து அந்த அதுக்கு தேவையான ஆவணங்களை வெளியிடுறாங்க, சரியான ஆவணங்களை தேவைப்படுறத வெளியிடுறாங்களா இல்லையா, அதை வச்சு வந்து ஒரு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 2012 பார்த்தீங்கன்னா 176 இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 இனிமேல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா 86 இடத்துல இருக்கும். இதை நீங்கள் கரப்ஷன் சம்மந்தமாக வந்து 8 15 மார்க்கில் இல்லை 30 மார்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த இண்டெக்ஸ் எத்தனாவது இடத்துல இந்தியா இருக்குன்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக அவங்க அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனே வந்துட்டு வந்து உலக அளவில் வந்துட்டு கருத்து கணிப்பு நடத்துனாங்க ஒரு சர்வே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அலுவலகங்களை வந்துட்டு உபயோகப்படுத்துறதுக்கு உலக அளவில் வந்துட்டு 27% மக்கள் வந்துட்டு லஞ்சம் கொடுத்ததா வந்து அவங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 54% வந்து கொடுத்ததா கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க சார், அந்த இண்டெக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து சின்ன நம்பரா இருந்தா ஊழல் அதிகமா நடக்குதா இல்ல பெரிய நம்பரா இருந்தா ஊழல் அதிகமா இருக்குதா சார்? இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா, அது வந்து சின்ன நம்பரா இருந்தா ஊழல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், பெரிய நம்பரா இருந்தா ஊழல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மத்தியில எப்படி எல்லாம் ஊழல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு கடமையை செய்யறதுக்கும் லஞ்சம் வாங்குவாங்க, கடமையை செய்யாம இருக்கிறதுக்கும் லஞ்சம் வாங்குவாங்க, கடமையை அவங்களுக்கு சாதகமா செய்யறதுக்கும் இல்ல செய்ய அந்த அதுக்காகவும் லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்ல வரும். ஸோ அதுல நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களோட வாழ்க்கையில கரப்ஷனை பாக்குறீங்களோ அதெல்லாம் எழுதலாம். ஸோ நீங்க வந்து பப்ளிக் ஆபீஸ்ல வந்து ஏதாவது ஒரு பொது அலுவலகங்களை யூஸ் பண்ணும் போது அங்க என்ன மாதிரியான கரப்ஷன் இருக்கு, இல்ல அரசியல்வாதிகள் மத்தியில எந்த மாதிரி விதமான கரப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட்டு கார்பரேட்டு நிறுவனம் அதாவது பெரு நிறுவனங்கள் மத்தியில் எந்த மாதிரியான கரப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் மத்தியில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்பில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எது ஊழல், என்னென்னலாம் எந்தெந்த வகையான இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஊழல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பெறுதல், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பணமா தான் வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு ஒருத்தருக்கு சாதகமா செஞ்சு கொடுக்குற வேலையில இருந்து அவங்க கிட்ட இருந்து வேற எந்த விதமான உதவி பெற்றாலுமே வந்துட்டு அதுவும் ஒரு ஊழல் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருள் வாங்குறது, அடுத்து கையாடல் பண்றது, ஸோ தவறா பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கடனா வாங்கிப்பாங்க பட் ஆனா திருப்பி வந்து அதை அடைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பரிசுகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட செய்ய வேண்டிய கடமைகளை வந்துட்டு வந்து புறக்கணிச்சிருவாங்க, கண்டுக்காம இருந்துருவாங்க. சில இடத்துல வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலப்படம் பண்ற இடத்துல எல்லாம் போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் மேல வந்துட்டு போதிய ஆதாரம் எதுவும் இருந்தும் கூட அவங்களோட அதிகாரத்துக்கு உட்படுத்தி அதை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஊழல்னு வந்துட்டு நம்மளோட சட்டங்கள் சொல்லுது. ஸோ ஊழலுக்கு என்னென்ன மாதிரியான சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுலலாம் வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஊழல்னு சொல்றாங்கன்ட்டு. ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. சார் ஒரே டவுட் சார், கேளுங்க சார். இந்த PDF குரூப்ல ஷேர் பண்ணீங்களா சார்? ஏன்னா நாங்க தமிழ் மீடியம், இப்போ நீங்க கிளாஸ் எடுக்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணும்போது கிளாஸ் மிஸ் ஆகுது, இதை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க இதுக்கப்புறம் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வச்சு நாங்க நோட்ஸ் எடுத்துப்போம். அதனாலதான் சார், அதனாலதான் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி தான் தமிழ்லயும் கொஞ்சம் எழுதியிருக்கேன்.
எழுதிருக்கீங்க சார், ஆனா இப்ப எங்களால கிளாஸோட கண்டினியூ பண்ணிட்டு அந்த நோட்ஸ் டக்கு டக்குன்னு எடுத்து இது பண்ண முடியல. நீங்க வந்து நீங்க ஹின்ஸ் வந்து நீங்க நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட கிளாஸ் நல்லா கவனிங்க. நீங்க திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல வரும்போது என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எப்பவே எல்லாத்தையும் ஹின்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன், நீங்க சொல்ற ஹின்ஸ் வந்துட்டு ஒரு வேர்ட்ல எழுதிக்கோங்க. ஒரு ஒரு வேர்ட்ல எழுதிக்கிட்டா போகும். நீங்க பெருசா நான் சொல்ற டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பெருசா எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த நீங்க இந்த பிடிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஷேர் பண்றேன். ஒரு வேர்ட்ல மட்டும் ஹின்ஸ் எடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ வந்து ஊழல் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்லையும் துறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்மளோட கலாச்சாரமாகவே இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு மரபாகவே கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைகளில் ஊழல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறை, அதுக்கப்புறம் வந்து ரயில்வேஸு, அதுக்கப்புறம் மின்சாரம், அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு. ஸோ இங்கே தான் அதிகமான ஊழல் எக்கச்சக்கமாக நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் சம்பந்தமா நிறைய கேஸ் நடந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வந்து இர்ரெலவெண்டா மென்ஷன் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ற எவாலுவேட்டரோட ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்காதீங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இப்ப வந்து பொதுவா நடந்த ஊழல் பத்தி மட்டும் எக்ஸாம்பிளா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்துட்டு இப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ் ஒன்று இருக்கு. ஸோ சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஊழல்னு கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை எதிர்த்து இன்னும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் கூட அந்த கேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க அந்த மாதிரி, ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கே நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். பட் ஆனால் தூரமாக நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லாமல் சம்மந்தம் இல்லாத தூரமாக ஒரு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுவும் ரெலவெண்டா இப்ப இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் அவங்க மேல இருக்கிற மாதிரி எதுவும் காட்டிக்காத மாதிரி சொல்லுங்க. இன்னும் கூட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாட்டுத் தீவன ஊழல் இருக்கு, பீகார்ல நடந்த ஊழல். அதுல வந்து முன்னாள் முதலமைச்சரை வந்துட்டு குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி அவரை வந்து அடுத்த கட்டம் வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அவங்களால வந்து அடுத்தடுத்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு அவர் இன்னும் கண்டெஸ்ட் பண்ண முடியாம இருக்காரு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஸோ இதை நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ இது கொஞ்சம் இர்ரெலவெண்டா இருந்தாலும் இர்ரெலவெண்டா இருக்கு. ஸோ ஆனால் அது வந்து இதுவும் ஒரு ஊழல் தான். ஸோ இது வந்து ஒரு அரசியல்வாதியால நிகழ்த்தப்பட்ட ஒரு ஊழல். ஸோ அதை நீங்க சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இர்ரெலவெண்டா பண்ணுங்க, ரொம்ப இதுதான் இது இந்த மாதிரியான ஊழல் இங்கேயே நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து எழுதிடாதீங்க. அது உங்களுக்கு பேக் வேற வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சம்பந்தமா பண்ணக்கூடாது. அதுலயும் வந்து கடைசியா நடந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க ஊழல் இல்லைன்னு வந்து அவங்க விடுதலை பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு சம்பந்தமா எந்த ஊழல் இருந்தாலும் எதையும் மென்ஷனே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க காட்ட போறது வெளியில காட்டிடுங்க. இல்ல பொதுப்படையா காவல்துறையில இவ்வளவு ஊழல் இருக்கு, அரசு அதிகாரிகள் மத்தியில இவ்வளவு ஊழல் இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு ஜென்ரலா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஊழல் பத்தி நீங்க சொல்லலாம். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸோட ஊழல் இருக்கு, அது வந்து ஒரு கார்பரேட் பண்ண ஒரு ஊழல். அது என்னன்னா கணக்கை வந்துட்டு தப்பா காட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு ஊழலை சொல்லி எடுத்துக்காட்டா சொல்லிடுங்க. ஸோ அதுதான் நான் நல்லது. ஸோ இந்த அஞ்சு ஸோ இந்த 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 நாலு மினிஸ்ட்ரியை தான் வந்துட்டு தங்க சுரங்கம்னு சொல்றாங்க. ஸோ இங்கதான் அதிகமா ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்ல எழுத வேண்டாம், உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் ஜாப் படிச்சதுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த எங்கெங்க எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை. ஸோ இதை வந்துட்டு பிடபிள்யூடியை வந்துட்டு ராமகுஜா வந்து என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிளண்டர் வித்தவுட் டேஞ்சர்னு சொல்றாரு. பிளண்டர்னா வந்து சூறையாடுறது, டேஞ்சர்னா வந்து ஆபத்தே இல்லாம சூறையாடுறது தான் அது பிடபிள்யூடியில் நடந்துட்டு இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ மக்களுக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ ஒரு ரோடு எந்த பெரிய பாதிப்பு வந்து மக்களுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
குற்றவாளிக்கும் தப்பு பண்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி போலீஸ்க்கும் எல்லாத்துக்கும் எல்லா ஊழல் பண்றவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ அவங்க பார்த்தா யாரும் என்ன எல்லாரும் மட்டும் என்ன நியாயமானவங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே அவங்களுக்கும் அவங்களுமே சில இடத்துல லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க எங்கெல்லாம் அவங்க போலீஸ் எங்க லஞ்சம்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூன் கிட்ட லஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்துட்டு அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ண போற இடத்துல ஸோ அங்க வந்துட்டு ஜட்ஜோட அட்டெண்டர் வந்துட்டு காசு கேட்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. கேளுங்க, டவுட் கேளுங்க. சார், முன்ன ஒரு இது டேட்டா ஒன்று சொன்னீங்களே, இவர் வந்து இது சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஊழல் பத்தி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமாங்க. அது என்னங்க சார், இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. இதோ சொல்றேங்க. சரிங்க, பிடபிள்யூடி சார். ஸோ இதுதான் அந்த அஞ்சு மத்திய, ஸோ யூனியன் மினிஸ்ட்ரியில வர மத்திய அமைச்சரவைகள்ல வர டிபார்ட்மெண்ட் இதுதான். ஸோ பாதுகாப்புத்துறை ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இதை தானே கேக்குறீங்க. என்ன சொல்றாரு சொல்லிருக்காரு. ஸோ இது ஃபஸ்ட்டு வர பிடபிள்யூடிக்கு, அதுதான் அதுதான் அவர் கொடுக்குற அப்ரிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கத்துறை. ஸோ ஒரு பொருளை வாங்க விற்க ட்ரேட் பண்ணுற இடத்துல அங்கே வந்துட்டு நடக்கிற ஊழல். ஸோ அப்புறம் வருவாய்த்துறை இங்கே அதிகமாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அரசு துறைகளில் நடக்கிற இந்த மாதிரியான இடங்கள்லாம் அதிகமாக ஊழல் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இது என்ன விதமான ஊழல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே எல்லா விதமான பணிகள்லையுமே அதோட ஒவ்வொரு நிலைகள்லையுமே வந்துட்டு ஊழல் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு பொருளை செலக்ட் பண்றது, அதை வாங்குறது, அதை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுக்கான பில் இஷ்யூ பண்றது, அதுக்காக ஸோ இந்த மாதிரி அது முடிக்கிற வரைக்குமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே இதில் ஊழல் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 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 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலாட் பண்றாங்கன்னா, ஸோ அதில் எப்படி பார்த்தீங்கன்னா 70% தான் வந்துட்டு அந்த பணிக்கு வந்து செலவு செய்யப்படுது, 20% வந்துட்டு கான்ட்ராக்டரோட அவரோட லாபத்துக்கு போயிடும். அவர் செய்யறதுக்கான ஒரு ஃபீஸாக வந்துட்டு அவர் அதில் வாங்கிப்பார், அதில் சம்பாரிச்சுப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா 10%க்கான பணம் வந்துட்டு அஃபிஷியல்ஸோட பாக்கெட்டுக்கு போயிடுது. ஸோ அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5% வந்து ஜேஇ எடுத்துப்பாரு, இளநிலை பொறியாளர் ஜூனியர் இன்ஜினியர். 3% வந்து உதவி பொறியாளர் எடுத்துப்பாரு, 2% வந்துட்டு செயற் பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எடுத்துப்பாரு. ஸோ இது வந்து ஸோ இதுவரைக்கும் இந்த மாதிரி தான் நடைமுறையில இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து காவல்துறையில பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ஸு, அப்புறம் லோல் அடுத்தடுத்த கேட்டரியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு லஞ்சம் வாங்கி ஸோ ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் செலுத்திடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும்தான் வந்துட்டு அக்யூஸ் கிட்டேயும் காசு வாங்கிப்பாங்க, அப்பாவி மக்கள்கிட்டையும் காசு வாங்கிப்பாங்க. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ கிளாஸில் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் யாராவது இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நானாக எடுத்த டேட்டா இல்லை. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லா ஆஸ்பிரன்ட்ஸும் படிக்கிற டேட்டா, மொரோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இருப்பீங்க, ரெவன்யூ ஸோ அந்த மாதிரி இருக்கிறோம், அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ற இடத்துல, ஸோ தணிக்கை பண்ணும் போதே அதை மதிப்பிடும் போதே எவ்வளோ வரி செலுத்தணும் அங்கேயும் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ தப்பா ஆடிட் பண்ணுவாங்க வேணும்னே, அதுதான் மிஸ் அப்ரோப்ரியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸு, அதுக்கான செலுத்துகிற அந்த எவ்வளோ கட்டணும்னு சொல்கிற இடத்துலையும் அப்புறம் காசோலை வாங்குற இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூன் கூட கடைசி மட்டத்தில் இருக்கிற அட்டண்டர்ஸு அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் வரைக்குமே ஊழல் இருக்கும்.
அது எப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10 ரூபா 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ இல்லைன்னா அவங்க யார்கிட்ட வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து யாராவது அப்ப வந்து மீட் பண்ணணும், அபிஷியல்ஸை மீட் பண்ணணும்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு வாங்குவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்துட்டு வெயிட்டிங் அவர்ஸை வந்துட்டு யார் வெயிட் பண்றாங்கன்றத சொல்ல மாட்டாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கணும் அவ்வளவுதான். ஸோ இதோட உச்சகட்டமாவே வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வந்து ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் போட்டு 100 ரூபா வந்து செலவு பண்ணா அதுல வந்து 20 ரூபா தான் வந்து மக்களுக்கு சரியா போய் சேருது, மிச்சம் 80 ரூபா இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பின்னடைவுகள் இருக்கு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஸோ என்னதான் போலீஸ் வந்து போலீஸ் சிபிஐ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கரப்ஷன் கேஸை வந்துட்டு கஷ்டப்பட்டு கிராக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி கொண்டு போய் நிறுத்தினாலும் கூட நிறைய லூப் ஹோல்ஸ் மூலயமாவும் அப்புறம் வந்துட்டு சரியான சட்டங்கள் இல்லாததுனாலையும் அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் போலீஸ் மத்தியிலையும் ஒரு இது இருக்கும், ஏன்னா நிறைய கேஸ்ல வந்துட்டு அவங்க எவ்வளோ நியாயமா இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட வந்து குற்றவாளியை நிறுத்தும் போது ஸோ அவங்களுக்கு ஒரு வக்கீல் ஆஜராகி அவங்களையும் வந்துட்டு சுதந்திரமா விட்டுறாங்க. ஸோ இது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சட்டத்துல இருக்கிற சில ஓட்டைகள்னால நடக்குது. ஸோ இதனால அவங்களுக்கும் வந்து இது இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இது இதனாலதான் சொன்னேன் அது ஒரு வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி அந்த உணவு ஜங்கிலி அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ வேர்ல்டு வந்து ஒரு இதனால இன்னொருத்தர் நடக்கும் இன்னொரு நடக்கும். ஸோ அந்த மாதிரி சைனா போயிட்டே தான் இருக்கும். இதுதான் ஒரு ரொம்ப சிக்கலான சமூக பிரச்சனை சோசியல் இஷ்யூஸ்ல. மத்த எல்லாத்தையும் கூட சரி பண்ணிடலாம், இதை வந்துட்டு தனி மனுஷனா வந்து திருந்தினா மட்டும்தான் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல எந்த விதமான என்ன மாதிரியான ஊழல் இருக்கு, நேர்மையே இருக்க மாட்டாங்க. சொல்லு கேளுங்க சார். இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் நம்மளோட ஒரு பெர்செப்ஷன் தானே சார், ஆனா இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாமா? இதெல்லாம் பண்ணலாங்க. இது வந்து என்னோட இது இல்ல, இத வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு வந்து அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த புக்ல வந்து எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு சில சர்வே எடுப்பாங்க, சில கருத்து கணிப்பு எடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து வர டேட்டாவை தான் அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை தான் நான் இதுல போட்டிருக்கேன், இதை நீங்களும் எழுதிக்கலாம். அந்த ரேங்கிங்லாம் நம்ம ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்ங்கிறத போர்டு பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம், இதெல்லாம் நம்ம ஏதாவது என்னங்கிறத மென்ஷன் பண்ணணுமா சார்? ஆமாங்க, ஆமாங்க, கரப்ஷன் இண்டெக்ஸ்ல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நம்ம முன்னாடி வந்து ரொம்ப அதான் சார், அந்த ரேங்கிங்க வந்து ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த போர்டு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பெர்சன்டேஜ்க்குலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சோசியாலஜி ப்ரொஃபசர் வந்து இந்த ஆன்சரை உங்களோட ஆன்சரை திருத்தும் போது அவருக்கும் தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா எந்தெந்த சப்ஜெக்ட் அந்தந்த சப்ஜெக்டையும் அந்தந்த பேராசிரியர்களை வச்சுதான் மதிப்பீடு பண்ணணும்ட்டு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஜென்ரலா யார் வேணாலும் திருத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸர் வந்து உங்களோட சோசியல் இஷ்யூஸ் பேப்பரை கண்டிப்பா திருத்தினாருன்னா அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நீங்க இந்த இடத்துல சோர்ஸ் போடலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லும் போது மட்டும் இந்த மாதிரி ஊழல் பத்தின எடுத்துக்காட்டு சொல்லும் போது மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ரொம்பவே வந்துட்டு கடைசியில அவங்களோட கடைசி காலகட்டத்தில் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்து இறந்தவங்களை பாத்தீங்கன்னா பட்டேல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அதாவது யூனியன் மினிஸ்டரா இருந்தவங்க, அப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் காமராஜர், கடைசியா நம்மளோட இதில் பாத்தீங்கன்னா கலாம். ஸோ இவங்க எல்லாமே கலாம் கூட வந்து பொலிட்டீஷியன் கிடையாது. ஸோ ஆனால் அவர் வந்து ஏன்னா அரசியலில் டைரெக்டாக வந்து தேர்தல்லையும் இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அவர். ஸோ அவரை வந்து குடியரசுத் தலைவராக போட்டாங்க, அவ்வளோ அந்த தேர்தலில் மட்டும்தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அவர் வந்து திட்டவட்டமான ஒரு அதாவது ஃபிக்ஸடாக சொல்கிற அரசியல்வாதி இல்லை அவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் எந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொது தேர்தல் முடிஞ்ச உடனே மெஜாரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை வின் பண்ண கேண்டிடேட்டை
இல்லைன்னா எதிர்கட்சியில இருக்கிற ஆள் இது எதிர்கட்சியில வின் பண்ண எம்எல்ஏவெல்லாம் வந்துட்டு ஸோ விலைக்கு வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங். ஸோ இது வந்து இது வந்து எப்பவும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நடக்கும். ஸோ இது வந்து அப்போதான் வந்து கட்சி தாவறது இதெல்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஹைகோர்ட்டில் இல்லை ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் ஒரு வின் பண்ண ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு அவரை வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா ஸோ அவரோ அவரோட கேண்டிடேட் அவரோட கேண்டிடேட்ஸை வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ அப்போ அண்ணன் அதுலேருந்து அவர் வந்து உறுப்பினராக இருக்க மாட்டார். ஸோ அடுத்து வந்து அவர் அப்பீலுக்கு போகலாம். ஸோ அப்பீலுக்கு போகிற வரைக்கும் அவரோட கேண்டிடேச்சரை வந்துட்டு ஸோ வந்துட்டு ஸ்டே பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அப்பயும் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைடு தான். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேல்முறையீடு போகிற வரைக்கும் போனாலும் கூட அவரோட அங்கே அந்த தீர்ப்பு வர வரைக்குமே அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு தான். ஸோ இந்த மாதிரி வந்து முதல் ஆன வந்து ஒரு எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் மசூத். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் என்ன மாதிரி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அதே மாதிரி தேர்தலில் வந்து செலவு செய்யறது. ஸோ அவங்க வந்து குறிப்பிட்டு இவ்வளோதான் செலவு செய்யணும்னு ஒரு அளவு வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ அதை மீறி அவங்க நிறைய அளவில் செலவுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அரசியலில் நடக்கிற ஊழல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் ஸோ லஞ்சம் தீர்ப்பு சாதகமாக வரணுன்றதுக்காக அதுக்கு கொடுக்குற அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையிலே இருக்கும் பெண்டிங்லே இருக்கும் கேஸு டக்குன்னு முடியாது, எதுவுமே வந்து அவங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சீக்கிரம் முடியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. ஸோ சில சட்டத்தில் நிறைய ஓட்டம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அதை யூஸ் பண்ணி தப்பு பண்ணி கரெக்டாக தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்கிற மக்களால் வந்துட்டு நீதித்துறையை வந்து இன்னமுமே அணுகி அவங்களால அவங்களோட நியாயத்தை பெற முடியல. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார்பரேட் செக்டர்ல என்ன விதமான ஊழல் நடக்குது பார்த்தீங்கன்னா சத்தியம் ஸ்கேமு. ஸோ வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கை வந்து தப்பாக காட்டி லாபம் அதிகமாக வர மாதிரி காட்டி அவங்களோட பங்குகளை வந்து விலை ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை கண்டுபிடிச்சி ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு அந்த கம்பெனியே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீதி அதாவது பெரிய நிறுவனங்களில் நடந்த ஊழல். ஸோ ஊழல்னால் வந்துட்டு அரசு அதிகாரிகள் அரசு துறையில் இருக்கவங்க தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ வெளியில் நடக்கிறதும் ஊழல் தான், கலப்படமும் ஒரு ஊழல் தான். ஸோ என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு, என்னென்ன காரணிகள்னு பார்த்தீங்கன்னா கர ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு அஞ்சு வகையான காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டாக பிரித்து இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இதெல்லாம் ஒரு காரணம்னு நீங்கள் சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் ஒவ்வொரு டாப் ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சொன்னா கூட போறோம். இதை நீங்களே நிறைய உங்களுக்கே சொந்தமா தெரியும், நீங்களே கொஞ்சம் ஓனா யோசிச்சா கூட இதை பத்தி நீங்க எழுதிடலாம். ஸோ பொருளாதார ரீதியில என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ மக்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா வாழணும் இல்ல நிறைய செலவு பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்தினாலேயே அதிகமா ஊழல் செய்யறாங்க, நிறைய காசு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பணவீக்கம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாகுது அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து காசு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை. சில முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சில தேவையான பொருள் கிடைக்காது. ஸோ அப்போ அங்கே அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து இதனாலலாம் வந்துட்டு மக்கள் உந்தப்படுறாங்க. ஸோ அதனால அவங்க ஊழல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சமூக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வந்து படிப்பறிவின்மை. ஸோ கல்வி அறிவு இல்லைன்னா கூட வந்து ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து சுரண்டப்படுறோங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. யாரால நம்ம ஏமாத்தப்படுறோன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாம் அலட்சியமா இருந்துடுறோம். ஸோ இக்னோரன்ஸ்னா அலட்சியமா இருந்துடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனாலையும் நம்ம போனா போதும் கொடுத்துட்டு போயிடுறோம். ஸோ நம்மளால எதிர்த்து கேட்க முடியும், இருந்தாலும் கேட்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் வந்து லீடர்ஸே வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா
ஸோ கீழே இருக்க எல்லாருமே கரெக்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபண்டிங், ஸோ தேர்தலில் இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு இருக்கு, ஸோ அதிகமாக செலவு பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு தேவையான வேலைகள் நடக்கும், அதனால வந்துட்டு அங்கேயும் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பேட்டர்ன் நிச்சு, தேவையான ஆளுக்காக இந்த வேலைகளை செஞ்சு முடிங்க அப்படின்னு வந்து சிபாரிசுக்கு வந்து நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள், ஸோ சட்டத்தில் எப்பயும் ஏதாவது லூப் ஹோல் இருக்கும், டிஃபெக்டிவாக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணுறது. அடுத்து அது இல்லைன்னா சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துறது இல்லை, என்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, அதில் வந்துட்டு ஏதாவது அதுலேயும் காசு வாங்கிட்டு கம்மனுக்கு கண்டுக்காமல் விட்டுறது. அடுத்து நீதித்துறையில், ஸோ டிலே ஆகிட்டே போகிறது, அதிக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்புறம் விடுதலைகள், என்னதான் வந்து போலீஸ் எவ்வளோதான் போராடி ஒரு அக்யூஸ்டை கொண்டு போய் நிறுத்தினாலும் எதனா ஒரு இதில் விடுதலை ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் சூழல் நடக்குது. ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் நாம் சந்திக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ தேவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வளரணுமோ அந்த வளர்ச்சி இல்லை, பின்தங்கிய தான் நம்ம வளர்ச்சி, இன்னும் பின்தங்கியபடி தான் இருக்குது. ஸோ வன்முறைகள் இருக்குது, ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்தனால ஸோ இது வந்து எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேவரட்டிசம் நெப்போட்டிசம்னால நடக்கிற பிரச்சனை தான். ஸோ சட்டம் ஒழுங்கின்மை, ஸோ இதை ஊழல் செஞ்சு அதை அனுபவிக்கிறவங்க கண்டிப்பாக சட்டத்தை பின்பற்ற போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் யாரால் நடக்கும் பார்த்தீங்கன்னா, கரப்ட் பாலிட்டிஷியன்ஸால் நடக்கும் இந்த ரெண்டும். ஸோ இன்எஃபிஷியன்சி, தரமே இருக்காது. ஸோ அவங்களோட இந்த நெப்போட்டிசம் இதனால இந்த மாதிரியான வகையில் வேலைக்கு வர்றவங்களும் சரி, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறவங்களும் சரி, அலட்சியமாகவே இருப்பாங்க. ஸோ இதனால நம்மளோட பணிகள் முடியாது. எப்பவும் இந்த ரெட்டேபிசம்னு சொல்லுவோம், ரெட்டேபிசம்னா வந்துட்டு பணி எப்பவும் அதாவது கிடப்பிலே இருக்கும், முடியாது. ஸோ பண்றேன் ரொம்ப இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்பகத்தன்மையே இருக்காது மக்களுக்கு. ஸோ போலீஸ் மேலேயும் இந்த மாதிரி கரப்ஷன் அதிகமா இருக்கிறதால நீதித்துறை மேலேயும் சரி காவல்துறை மேலேயும் சரி நம்பகத்தன்மை இல்லாம போயிடுது மக்களுக்கு. அப்புறம் கலப்படம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டு ஸ்கேர்சிட்டினால பொருள் அதிகமாக வைக்கணுன்றதுக்காக அது கூட ஏதாவது கலந்து வைக்கிறது. ஸோ தரமே இல்லை, இதனால தரமும் குறைஞ்சிடுது எல்லாத்துலேயும் சரி. தரம் வந்து உணவுப் பொருளில் தான் தரம் குறையணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு வழங்கப்படுற சர்வீஸ்லேயும் சரி, நம்ம என்னென்ன பணிகள் நமக்கு செய்கிறாங்களோ அதுலேயும் சரி, அவங்களுக்கு செய்கிறதுலையும் ஒரு நல்ல தரமே இருக்காது, ஏனோ தானோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னமும் புவர் அண்ட் ரிச்சுக்கு மத்தியில் இன்னும் இந்த இம்பேலன்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ ஏற்றத்தாழ்வு. ஸோ இதை எப்படி எப்படிலாம் இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி அரசாங்கம்லாம் வந்து எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஸோ 1998 ஒரு ஆக்ட் வரும். ஸோ இந்த ஆக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, ஸோ முன்னாடி ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கும் 1942, அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் ஆக்ட் 1952. ஸோ இந்த ஆக்டில் இருக்கிற மொத்தம் ஊழல் சம்மந்தப்பட்ட பிரிவுகளை மட்டும் எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி விட்ட ரெடி பண்ண ஆக்ட் தான் இது, இந்த 1988 ஆக்ட். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்தா போகிறோம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான சட்டம் தான். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழல்னா என்ன, ஒவ்வொரு விதமான ஊழலுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சில பேர் வந்துட்டு இதில் எக்ஸ்பிளனேஷனில் வராத ஊழலை செஞ்சிட்டாங்கன்னா, ஸோ அங்கேயும் வந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான், ஸோ நான் வந்துட்டு ஒரு ஹெல்ப்பு தான் வாங்கினேன், நான் ஒன்றும் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கிராட்டிஃபிகேஷன்ன்ற வேர்டை சேர்த்துட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி தான் நான் பெற்றேன், நான் வந்து பணமோ என மற்ற எந்த விதமான ஆதாயமும் பெறலை அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதையும் அந்த மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த விதமான உதவி பெறுதல் இந்த மாதிரி இருந்தாலும் அது ஊழல் தான். ஸோ இந்த ஆக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஊழல் பண்ணி இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு தேவையான இவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் பற்றி இருக்கும். ஸோ என்ன விதமான பெனால்ட்டிஸும் இருக்கும், அபராதமும் பண்ணணும் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அரசு அதிகாரி ஊழல் பண்ணிட்டாருன்னா 6 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் பண்ணாருன்னா, ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தாருன்னா குறைஞ்சது 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் ஆக்டு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஊழலில் அதாவது கணக்கில் வராத பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க லஞ்சமாக வாங்கி, ஸோ அதை வந்துட்டு
வேற ஒரு பேர்ல வேற ஒருத்தர் பேர்ல பினாமி பேர்லயோ இல்ல மத்தவங்க எதனா இதுலயா வந்துட்டு முதலீடு பண்ணி இல்ல சொத்து வாங்கி வச்சிருவாங்க. சோ அது வந்துட்டு பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குற கணக்கு தான். சோ அதுதான் இது. சோ அந்த மாதிரி இடத்துல எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு நிறைய சட்ட சிக்கல் இருக்கும். அது அப்போ வந்துட்டு தெளிவா வந்துட்டு ஒரு ஒரு தப்பு பண்ண வர வந்து ஒரு கிரிமினலை வந்துட்டு ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அங்க வந்து அதுக்கு அதுல வந்துட்டு என்னென்ன விதமான குற்றங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இந்த இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து இந்த சட்டம் அவங்க மேல பாயும். ஸோ இந்த சட்டத்தை இந்த சட்டத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய டெபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விதமான ஊழல் பத்தியும். ஸோ எதெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, விரிவுரை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டிஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா எந்த வித நிதி நிறுவனமும் பேங்கா இருக்கட்டும் சரி இல்ல சிட் ஃபண்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இவங்க ஏதா யாரா இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கேட்கிற தகவல்களை வந்துட்டு பரிமாறியே ஆகணும். ஸோ இந்த நிறுவனங்கள் இந்த ஆக்ட் மூலயமா, அப்படி இல்லைன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை பாயும். ஸோ இதெல்லாம் இதை யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து வந்து அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரியான கருப்பு பணம் சம்மந்தப்பட்டது, கணக்கில் வராத பணம் சம்மந்தப்பட்டது, அந்த சொத்துக்கள் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு அதை வந்து முடக்கி அவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 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 துறை அதிகாரிகள் தான் இதை பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம நம்ம வந்து நம்மளோட பணம் ஒழுங்காகவே சம்பாரிச்சிருப்போம், ஒயிட் மணியாகவே இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம மேலேயே இந்த மாதிரி கேஸ் போட்டு இன்கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா சில அதிகாரிகள் ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு மென்ஷன் பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி கேஸ் போட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து முறையிடுறதுக்கு நமக்கு வந்து சில தீர்ப்பாயங்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்மளோட கேஸ் நடத்த முடியும் நம்மளால. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அப்புறம் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழலுக்குன்னு ஒரு ஒரு குழு அமைப்பாங்க. அவர் யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா சந்தானம் தலைமையில். ஸோ அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 60ல். ஸோ அவர் அவரோட பரிந்துரையின்படி தான் இந்த விஜிலன்ஸ் கமிஷனை செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் எந்த குழுவோட பரிந்துரையில் வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதோட காம்போசிஷன், அதில் யார் யார் இருக்காங்க, எத்தனை கமிஷனர் இருக்காங்க, அவர் கீழே எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட பணிகள் என்ன, அவங்களோட பதவி காலம் என்ன, அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பதவி முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வேலை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க திரும்ப அடுத்த ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 8 மார்க்ல சிம்பிளா கேட்டுட்டு போயிடலாம். ஸோ ஒரு விஜிலன்ஸ் கமிஷனோட பத்தி ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லுங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஸோ இந்த மாதிரி இந்த இதோட பணிகளை வந்துட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இது இந்த கமிட்டியால செட்டப் பண்ணுச்சு பண்ணப்பட்டது, இந்த வருஷத்துல இந்த டென் இவங்க இவங்க இருக்காங்க, இவங்களோட பதவி காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதோட பணிகளை நீங்க சொல்லிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ. ஸோ இது வந்து இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் மூலயமா தான் இதை வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட இவங்க அதே தான் இதுக்கும். ஸோ இது இவங்களுக்கு என்னென்ன பணிகள் இருக்கு, என்னென்ன விதமான அமைப்பு இருக்குன்றத மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஸோ இது மேக்சிமம் வந்து 8 மார்க்ல வரலாம், ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா 15 மார்க்ல வரும். சார் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா சார்? பெறப்பட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க இந்த க்வெஸ்சன் செட் இந்த இதை வந்து க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியாவில் இதை வந்து எந்த குழு பரிந்துரைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் தான் இதை பரிந்துரை பண்ணுச்சு. ஸோ லோக்பால் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில இருக்கிற அமைச்சரவையில இருக்கிற மத்தியில இருந்தாலும் சரி மாநிலங்கள்ல இருந்தாலும் சரி அமைச்சர்கள் மேல மட்டும்தான் இந்த இதுக்கு லோக்பால்ல நடவடிக்கைகள் பாயும். மைக் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அதிகாரிகள் மேலே பாயும், பியூரோக்ராட்ஸ் மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலங்களில் இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா வந்து சட்டமாக லோக் ஆயுக்தாவுக்கு வந்து சட்டம் ஏற்றிருந்த யார் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து லோக் ஆயுக்தாவை அமைச்சது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா,
தமிழ்நாட்டில் கூட லோக் ஆயுக்தாக்கு ஒரு ஆக்ட் போட்டிருந்தாங்க 2018ல். ஸோ இதை பற்றி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார் ஒரு டவுட் சார், கேளுங்க சார். லோக்பால் லோக் ஆயுக்தா சொல்லுங்க, அது ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷனா சார் இல்லை செகண்டா சார்? அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன். சரி சார், தேங்க்யூ சார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ தகவல் அறியும் சட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2005ல் வந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். கேளுங்க சார், லோக் ஆயுத்தா இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஓகேங்க. ஸோ லோக் ஆயுக்தா வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மேலே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிற ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, ஸோ இந்த இதில் வந்து வருவாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேட் வைஸாக தான் வந்து செட்டப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை செட்டப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் அமைப்பாக அமைச்சுக்கிட்டது. ஆனால் சட்டம் ஏற்றுனது யார் பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட்டு 1970. ஸோ இதை வந்து கொஷனாகவே 2-3 தடவை கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில் பாலிட்டியில். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடு லோக் அதாலத் லோக் ஆயுக்தா ஆக்ட்னு ஒன்று இருக்கு 2018. ஸோ இது இந்த அமைப்பெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜோ ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லை வந்து இந்த மாதிரி அவங்கள தான் நியமனம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்க மேலே வந்துட்டு இங்கே இதில் போயிட்டு நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஸோ என்ன விதமான புகார் கொடுத்து, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் புகார் தவறுதலான புகார் கொடுத்தீங்கன்னா கடுமையான சட்டம் இதில் பாயும், உங்கள் மேலே திரும்ப பாயும். இதை நான் நியூஸில் தான் பார்த்தேன். ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் என்னங்க சார்? ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் ஃபுல் ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுங்க. தமிழ்ல சார், நிர்வாக ஆணையம். இது எப்ப அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1966 மொராஜி தேசாய். ஆமாங்க. இந்த நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இங்க டீடைல்டா போல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிபிசி சிபிஐலாம் வந்துட்டு மெயின்ஸ்ல நீங்க மெயின்ஸ்ல வந்துட்டு பெரிய கண்டென்ட் எடுத்து போய் வெளியில போய் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. லக்ஷ்மிகாந்த் புக்ல டீடைல்டா தெளிவா தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மூணுத்துக்குமே இருக்கும், விஜிலன்ஸு சிபிஐ அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா. இது மூணுத்துக்குமே வந்து லக்ஷ்மிகாந்த் கண்டென்ட்ல மட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. அதுதான் சிம்பிளாகவும் நமக்கு எக்ஸாம்பிள போயிட்டு டக்குன்னு எழுதணும்னா வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இருந்தால் ஞாபகமே வராது. ஸோ சிம்பிளான விஷயம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால லக்ஷ்மிகாந்தே படிச்சிருங்க. லக்ஷ்மிகாந்தில் இருக்கிறத ஹிண்ட் எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி எழுதிடுங்க. ஸோ இந்த மூணுத்துக்குமே நீங்கள் லக்ஷ்மிகாந்தே ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஸோ தகவல் அறியும் சட்டம், ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல போதுமான அளவுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30 நாளுக்குள்ளே சொல்லலன்னா அவருக்கு பெனால்ட்டி. ஸோ அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் குறிப்பிட்ட தகவல்களை மட்டும்தான் அறிய முடியும். பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனிநபர் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களால் கேட்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்குமே நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். லக்ஷ்மிகாந்த் பாலிட்டியில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, அது போதுமானதாக இருக்கும். ஸோ இவரோட என்னென்ன இவருக்கான என்னென்ன இப்போ கரண்ட்டு சிஏஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு. ஸோ ஒவ்வொரு கொஷனை நீங்கள் எழுதும் போதும் ஸோ இப்போ நீங்கள் சிபிசி சிபிஐலாம் படிக்கும் போதும் கரண்ட்டாக இருக்கிற அந்த ஆணையர் யார், தற்போது இருக்கிற அந்த ஆணையர் யாருன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ ஒரு 8 மார்க்ல நீங்க எழுதும் போது அது ஃபர்ஸ்ட் வந்து அதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ சிபிஐனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள வந்துட்டு யாரை பத்தி இப்ப நீங்க சிபிஐ பத்தி இப்ப எழுத போறீங்கன்னா அதோட தலைமை அதிகாரி யாருன்றத நீங்க இப்ப தற்போது யார் இருக்கிறான்றத நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டா இருக்கிற மாதிரி நீங்க அதில் காட்டிக்கலாம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிஏஜி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவர் தான் இருக்காரு. ஸோ அவரோட பணிகள் என்னென்ன, அவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டியிலே படிச்சுக்கோங்க டீட்டெயில்டாக. ஸோ
இதை நீங்க போதுமான அளவுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கம்மியா சொல்லிட்டேன். என்னென்ன வகையான ஊழல் இருக்குன்றத கொஞ்சம் நிறைய சொன்னேன். ஸோ ஊழல் இப்படிதான், இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம க்வெஸ்சனை எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழலை பத்தி சொல்லிட்டு நீங்க அதுக்கு என்னென்ன உங்களோட கருத்து என்ன இதை நிறுத்துறதுக்கு இல்லை இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, அதோட காசஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த காசஸ் எல்லாம் நிறுத்திட்டோம்னா ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ காசஸ்ல இருந்தே அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன, அதோட காரணிகள்ல இருந்தே அந்த என்னென்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்தா நின்றுடும் அப்படின்னு எழுதிட்டே வாங்க. ஸோ நீங்க காசஸ் நல்லா படிச்சீங்கன்னா இதை நீங்க எழுதிட முடியும் உங்களால ஈஸியா. ஸோ இந்த இப்ப ஸ்கேர்சிட்டி இருக்குன்னா ஒரு பற்றாக்குறை இருக்குன்னா அந்த பற்றாக்குறையை சரி செஞ்சா ஸோ அது சம்பந்தமா வர ஊழல் நின்றுட போகுது. பணவீக்கத்தினால வர ஊழல் இருந்துச்சுன்னா அது சம்பந்தமா நீங்க நடவடிக்கை எடுத்தா அது சம்பந்தமான ஊழல் நின்றுட போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்க அதுல எழுது, அந்த மாதிரி நீங்க ஒரு காரணியை நிறுத்திட்டோம்னா அதுக்கு அந்த அது அதை தொடர்ந்து நடக்கிற ஊழல் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி அதுல இருந்து அப்படி எழுதிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா ஏதாவது எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்பகத்தன்மையை ஏற்படுத்துற மாதிரியான நடவடிக்கைகள்ல அரசு இயந்திரம் இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படின்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும். ஸோ நம்ம நல்ல இது மாதிரி ஊழல் பண்ணக்கூடாது, ஊழல் ஒழிக்கணுன்ற கமிட்மெண்ட்டை இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் தெளிவாகவும் சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஊழல் நடக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த சம்மந்தமான என்ஜிஓலாம் நிறைய இருக்கணும். அதுக்கு சம்மந்தமாக அவங்க வந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சாங்கன்னா ஸோ இதுக்கான இதுவும் குறையும். ஸோ நீங்கள் திடீர்னு உங்களுக்கு டக்குன்னு என்னென்ன விதமாக நீங்கள் நடவடிக்கை இன்கேஸ் இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன ஊழலை தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த காரணிகள்ல இருந்தே நீங்கள் டக்குன்னு இதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதிடலாம். ஸோ காரணிகள் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த க்வெஸ்சன் நீங்கள் நல்லா பண்ணிடலாம். ஸோ ஊழல் சம்மந்தமாக வேறு ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? ஹலோ சார், கேளுங்க சார். லோக் அதாலத்தை வந்து மென்ஷன் பண்ணி எழுதலாமாங்க சார்? ஆ, எழுதலாங்க. இதெல்லாமே ஊழல் தடுக்கிறதுக்காக. அதான் நீங்கள் என்ன வேற என்னென்னலாம் ஊழல் தடுக்கிறதுக்காக என்னென்னலாம் நடவடிக்கைகள் இருக்கோ, என்னென்ன அமைப்பு இருக்கோ, அதை சம்மந்தமாக நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, அது நல்லது. சார், லோக் அதாலத்துனா குடும்ப பிரச்சனை தானே சார்? சார், ஆமாம் ஆமாம், அது வந்து சிவில் கேசஸ் பார்க்கறதான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது அது வருமா இல்லங்க சார்? அது மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க சார். நிலுவையில் இருக்க கேसेसலாம் வந்து உடனே முடிக்கிறது வந்து லோக் அதாலத்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி அதாவது லோக் அதாலத்னா வந்து ரொம்ப லாங் டம்ல பெண்டிங் இருக்கிற கேसेस வந்து டக்குனு வந்து ஸ்பீடி வேலை முடிக்கிறது தான் அது வந்து லோக் அதாலத். அது இங்க வருமானு தெரியல. சோ ஊழலை கொண்டு போய் குடும்ப பிரச்சனை இருக்கு இதுல வந்துட்டு நீங்க அதை எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு லாங் டேர்ம்ல பெண்டிங்ல இருக்க கேசஸ வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு டக்குன்னு வந்து அதுக்கான தீர்ப்பை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து மேல்முறையீடு கூட இல்லை, அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். ஸோ அந்த மாதிரி அதுல வந்துட்டு ஊழல் சம்பந்தமா வந்து விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை எழுதலாம், அதை எழுதக்கூடாதுதான். சார், ஊழல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுக்கு இதுக்கு என்ன ரிலேட்டட் பண்ணி எப்படி எழுதுறது? நீங்க வந்து இதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்துட்டு இப்ப பொதுப்பணித்துறையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு பொருளை வாங்கறதுக்கு எவ்வளவு நிதி செலவு பண்ணீங்க, ஒப்பந்ததாரர்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, ஊழியர்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் எவ்வளவு செலவு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை வந்துட்டு நீங்க வந்து பொதுப்பணித்துறையில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அவங்க கொடுக்குற பதில் உங்களுக்கு போதுமானதா இல்ல நம்பகத்தன்மை இல்லைன்னா அதை வச்சு நீங்க மேறு வழக்கு தொடரலாம். ஸோ இது மாதிரிதான் தகவல் நீங்க பிறப்பு நீங்க வாங்கின தகவல்ல உங்களுக்கு மிஸ் அப்ராப்ரியேஷன் இருந்தா, அதாவது கணக்கு டேலி ஆகல, இதுல இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை வச்சு நீங்க வழக்கு தொடரலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ சார், கேளுங்க.
சார் தனிநபர் ஊழல் பிளஸ் பொது ஊழல் தனியா டாபிக் போட்டு எழுதிடலாம் சார். அது நீங்க அதாவது தனி ஒருத்தர் மேல நீங்க தனியா எழுத கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நம்ம வந்து தனிநபர் ஊழல் பிளஸ் பொது ஊழல் நம்ம எழுதிடலாம் சார். நம்ம நான் ஒருத்தர் மேல எழுதக்கூடாதுன்னு சொல்லல. ஆ அப்ப டாபிக் போட்டு எழுதலாம் சார், தனி நம்பர் நோட்டு மென்ஷன் பண்ணிட்டா அப்ப ப்ராப்ளம் இருக்குமா இருக்கான்னு கேக்குறேன். ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிடாதீங்க, அதாவது தமிழ்நாட்டுல நடந்த ஊழல் பத்தியோ இல்ல ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் யாராவது அவங்கள பத்தின ஊழலை பத்தி மென்ஷன் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில இருக்கிற ஒரு ஒரு ஊழலை ஒரு அரசியல்வாதி பண்ண ஊழலை எடுத்துக்காட்டா காட்டுங்க. தனிநபர் வந்து ஊழல் பண்ணாங்க, கலப்படம் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி இதுல வந்துட்டு இந்த மாதிரி கலப்படம் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்ல கான்ட்ராக்ட் பொது பணித்துறையில இந்த மாதிரி நான ஊழல் நடக்குது, இந்த மாதிரி எழுதிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே சார். அப்புறம் இன்னொன்று, அப்புறமேல கவர்மெண்ட் ஊழல் பிளஸ் பிரைவேட் ஊழல் அந்த மாதிரி தனியா போட்டு கூட எழுதலாமா, அது வேண்டாமா சார்? எழுதலாங்க, அதுக்குதான் நான் ஒரு அஞ்சு வகை அஞ்சு எந்தெந்த இடத்துல ஊழல் நடக்குதுன்னு சொன்னேன். அரசு அலுவலக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எப்படி நடக்கு, அரசியல் எப்படி நடக்குது, கல்வி நிறுவனங்கள்ல எப்படி நடக்குது, பெரு நிறுவனங்கள்ல இந்த மாதிரி எப்படி நிறுவனம் நடக்குது, இதான் அதான் சொன்னேன். நீங்க அந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டு போயிடலாம், அதான் முன்னாடி சொல்லிட்டு. ஓகே ஓகே சார். தடுக்கிறதுக்கான இருக்கிற துறைகள் இது வந்து நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களோட பணிகள் என்னென்ன. ஆமாங்க, நீங்க இதை பத்தி டீடைலா படிச்சுக்கிறது தான் நல்லது. நீங்க ஒரு 8 mark எழுதுற அளவுக்கு இதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கணும். ஓகே சார், எல்லா சப் டாபிக்ஸ் பத்தியும் ஓரளவுக்கு 8 marks அந்த மாதிரி கவர் பண்ற மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாங்க. இன் கேஸ் திடீர்னு வந்துட்டு ஒரு 30 marks 5 ஊழல் தடுப்பு பிரிவுகள் பத்தி சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க 5 pages இருக்கும் ஒரு 30 mark எழுதுறதுக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க ஒவ்வொரு பேஜ்லயும் கவர் ஆகிற அளவுக்கு ஒரு பேஜ்ல வந்து 31 lines இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணுவாங்க. ஒரு பேஜ்ல வந்து நம்ம கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கனா 100 words எழுதணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ 30 lines வந்து நீங்க 100 words எழுதுற மாதிரி நீங்க கண்டென்ட் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போறோம், ஏசியா எழுதிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், சுருக்கி எழுதுறது விரிவா எழுதுறதுன்னு. ஸோ ஒரு விஷயத்த படிச்சிருக்கீங்கன்னா 8 mark சம்மந்தமாக படிச்சிருக்கீங்கன்னா அதை 15 marks எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கணும், அங்கே போய் விரிவுபடுத்தி எழுதிடுங்க. ஸோ 15 marks ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னா சுருக்கி எழுத தெரிஞ்சிருக்கணும், அதை எடுத்துட்டு வந்து என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் சுருக்கி எழுதணுமோ அதை 8 marks எழுதுங்க. இதுதான் அதுக்கும் அதுக்கும் இதில் நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடு. ஓகே சார். கேளுங்க. இருக்குன்னு அதாவது அதோட எந்த குழுவால அமைக்கப்பட்டுச்சு, எந்த வருஷம் அமைக்கப்பட்டுச்சு, இப்ப அந்த வந்து இப்ப அதுக்கான என்னென்ன தண்டனைகள் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் அந்த ஆக்ட்ல கவர் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெளிவா எழுதிட்டா போறோம். அது அளவுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா போறோம். புரியல, 8 mark அந்த 8 marks கேட்க மாட்டாங்களா சார்? கண்டிப்பா கேட்பாங்க. 15 marks 2 acts சொல்லி 2 acts பத்தி எழுத சொல்லலாம். ஒரு ஆக்டையே வந்து 15 marks போற அளவுக்கு இங்க பெருசா எதுவும் இல்ல. சோ ஒரு ஆக்ட் ஒரு ஒரு சட்டத்தை பத்தி கேட்டாங்கன்னா வந்து அது 8 marks தான் அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.5 pages எழுதுற மாதிரி ஒரு ஆக்டையே 5 pages 3 pages எழுதுற அளவுக்கு எல்லாம் இங்க நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும் எந்த இதுல எப்படி கேட்கணும்ட்டு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க க்வெஸ்சன் செட் பண்ணுவாங்க. ஹலோ சார், குட் ஈவினிங். கேளுங்க. ஆக்சுவலா இது ஜெனரல் டவுட், நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல புக் வாங்க சொல்லிருக்கீங்க சார். சோஷியல் இஷ்யூஸ்ல புக் வாங்கணுமா? ஆமா, புக் ஒன்னு படிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆத்தரோட புக்.
ஆமாங்க, அது பேர் வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ராம் அகுஜான்னு ஒரு புக் இருக்கு, வேற புக்கும் இருக்கு. நீங்க இந்த புக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த புக்கை படிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த ஒரு புக்கை படிச்சிடுங்க. இல்ல சார், என்னோட டவுட் என்னன்னா, நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட், நான் ஆப்ஷனலும் வந்து சோசியாலஜி தான் எடுத்திருக்கேன். அந்த புக் படிச்சா எனக்கு என்ன ஃபுல்லா? எந்த புக்? ராம் அகுஜாவா? இல்ல இல்ல, எங்க இன்ஸ்டிடியூஷன்ல யூபிஎஸ்சி சோசியாலஜி. ஓகேங்க, அது நீங்க படிக்கிறதுனா உங்க நீங்க யூபிஎஸ்சி க்கு படி, அதாவது எந்த புக்கு படிக்கிறோம் எத்தனை புக்கு படிக்கிறோம் விஷயம் இல்ல, கொடுத்திருக்க டாபிக்கை நீங்க கவர் பண்ணிட்டீங்களான்றதான் மேட்ரு, அவ்வளவுதான். நீங்க சொல்லியிருக்க டாபிக்ல எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்றதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ சிலபஸ்ல வந்துட்டு புக் எல்லாம் மென்ஷன் பண்ணல, பாடத்திட்டம் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க எதை எதை படிக்கணும்னு. நீங்க எந்த புக்ல படிச்சாலும் சரி, அந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் எழுதிடுவீங்க. மோஸ்ட்லி ஒரே புக்லயே முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. ஒரே புக்ல எந்த சிலபஸுமே வந்துட்டு ஒரே புக்ல இருந்து எடுத்த விஷயம் இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பிராடா தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க டாபிக்க வந்துட்டு வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்க. இப்ப இந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்டா நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் இருக்காது. அதாவது ரீசெண்டா ஏதாவது சட்டத்துல அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த கரப்ஷன் ஆக்ட்லயோ இல்ல மணி லாண்டரிங் ஆக்ட்லயோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது சம்பந்தமா இருக்காது. இல்லைன்னா இந்த சிபிஐ இந்த சிவிசி இதுல இருக்கிற ஆணையரோட நேம் இருக்காது. சோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா தான் நீங்க படிச்சுதான் எழுதணும். சோ இந்த மாதிரி நீங்க படிச்சு எழுதும் போது உங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்க எழுத போற கண்டென்ட் என்னமோ கொஞ்சம் தான் எழுத போறீங்க. படிக்கிறது நீங்க நிறைய படிப்பீங்க, எழுத போற விஷயம் கம்மி, கொஞ்சமா தான் எழுத போறீங்க. சோ அதனால அதுக்கேத்த மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போறோம். மெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 விஷயம் படிச்சா நமக்கு 8 விஷயம் தான் ஞாபகம் இருக்கும், அதுதான் எழுத முடியும் அப்படின்றதான் சோ மெயின்ஸ்ல எழுதுறவங்களோட பொதுவான கருத்து. பட் ஆனா அது அப்படி கிடையாது. சோ நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா 8 விஷயம் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, சிம்பிளா இருக்கிற 8 விஷயம். அதுல நீங்க 7 விஷயத்தை நல்லா எழுதிட்டாலே போறோம். சோ இல்ல அந்த 8 அதே கம்மியாவே படிச்சுக்கோங்க, அதையே நல்லா தெளிவா எழுதிட்டு வந்துருங்க, அதுலயே கூட முடிச்சுக்கலாம். இல்ல நீங்க 8 விஷயம் படிங்க, அதுல 6 விஷயம் நல்லா தெளிவா எழுத தெரிஞ்சிருந்தா கூட போறோம். சோ நிறைய படிச்சு நாம வந்துட்டு ஏதாவது மறந்துடும். சோ அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத மிச்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுப்போம், அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சோ படிக்கிற விஷயமே கொஞ்சமா படிச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா இந்த மாதிரி சின்ன சின்னதா எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் போட்டு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப கரண்டா இருக்கிறது இவர் தான், நம்ம இந்தியாவோட ரேங்கிங் இத்தனை இடத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த டாபிக் சம்பந்தமா எந்த க்வெஸ்சன் அரைஸ் பண்ணாலும் நீங்க இதை எழுத முடியும். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற டவுட் இதுதான், ஒரு க்வெஸ்சனுக்கு எப்படி எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் இப்படின்ற ஒரு சின்ன மாடல் தான் காட்டுறேன். நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 3 மார்க்கு பார்த்தீங்கன்னா 7 லைன் இருக்கும் அந்த கொடுத்துருக்க பேஜில். அதில் உங்களுக்கு அதில் வந்து ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு மாடல் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிராமரில் கிராமட்டிக்கலாக இருக்கணும்னு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. டைரெக்டான ஆன்சர்ஸை எழுதிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், லைட் இயர்னு ஒரு இப்போ டிஃபைன் லைட் இயர் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நீங்க லைட் இயர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா லைட் டிராவல் பண்றதுக்கு 1 இயர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 1 இயர் டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதுங்கிறதா அதோட இது. ஸோ நீங்க அதை மட்டும்
அப்படியே எழுதிட்டு டக்குன்னு யூனிட் எழுதிட்டு அப்படியே கூட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட ஆன்சர் கீ கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆன்சர் கீல அவங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் இதுதான், ஒன் இயர் டைம் டியூரேஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் லைட் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றதான். ஸோ அது வேக்கம்ல. ஸோ இதை நீங்க எழுதிட்டு நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்கனாலே நீங்க இதை நீங்க பண்ணிட்டாலே அவங்க வந்துட்டு முடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மார்க் போட்டுருவாங்க. அவங்க எதிர்பார்க்கறதும் இதுதான். ஸோ யூனிட்ஸை நீங்க பர்ஃபெக்டா எழுதிட்டீங்கன்னா போகும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வேர்ட்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற மார்க் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க, மூணு மார்க். ஸோ இப்போ இந்த டைம் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டைரக்டா இந்த த்ரீ மார்க்ஸை மட்டுமே இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ஒரு த்ரீ மார்க்கை ஒன் மினிட்டுக்குள்ளேயே நீங்க முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் மார்க். எயிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் இருக்கும். ஒரு பேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா 31 லைன்ஸ் இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி ஒரு 100 வேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு 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 பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு பேஜ்ல வந்து ஒரு ஃபுல் பேஜ்ல வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மிச்சம் ஆஃப் பேஜ்ல வந்து 50 வேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஒரு 120 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய இந்த பாக்ஸ் போட்டுறது, இன்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு குளோரோபிளாஸ்ட் இல்ல செல்லு மைட்டோகாண்ட்ரியா பத்தி ஏதாவது டீடைலா கொஸ்டின் இருந்தாலோ அதுல வந்துட்டு நீங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சு நீங்க பேஜ் ஃபில் பண்ணலாம். ஃப்ளோ சார்ட் வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சி பேஜ் ஃபில் பண்ணி ஒரு லெஸ் தென் ஒரு தோராயமா ஒரு 100 வேர்ட்ஸ்ல அந்த 8 மார்க்கை முடிச்சிடுங்க. ஸோ மேக்ஸிமம் 8 மார்க்குக்கு அதிக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா 6 போடுவாங்க. ஆவரேஜா இருந்துச்சுன்னா 4 தான். ஸோ 8 மார்க்ஸ் நிறைய இருக்கும். நீங்க நிறைய டாபிக்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 8 மார்க்கா கண்டிப்பா எழுதிடலாம். வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸஸ் போட்டு எழுதுங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு நீங்க 8 மார்க்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரோடக்ஷன் ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க அப்படியே அந்த இன்ட்ரோடக்ஷனே நீங்க ஒரு சின்ன அந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதிட்டு விட்டுலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அதே மாதிரி முடிச்சுக்கலாம். நீங்க அதை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப முக்கியம் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா எழுதுங்க. பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு புல்லட்ஸ் போட்டுறாதீங்க, ஸ்டார் போடுறது ஹைஃபன் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட்டுறாதீங்க. நம்பரிங் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு மைக் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வேல்ல மதாவா வந்து காச்சல் அடிக்குது அப்படின்னாங்க. சரி என்ன சாவி சத்யா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் வரையலாம், டயகிராம் போட்டுக்கலாம். நம்பர்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க புல்லட் போட்டுட்டீங்கன்னா பேப்பர் இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. நீங்க ஏபிசிடி தான் போடணும், 1-2-3 தான் போடணும். அப்புறம் அந்த ரோமன் லெட்டர்ல இருக்கிற சிம்பிள்ஸ் போடலாம். நம்பரிங் தான், புல்லட்ஸ் போடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 15 மார்க் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு சினாப்சிஸ் நீங்கள் எழுதலாம். ஒரு 10-12 ஹெட்டிங்ஸ் இருக்கிறதால, ஸோ ஃபஸ்ட்டு இதில் 31 லைன்ஸ் இருக்கிறதால ஒரு 10 லைன்ஸ்க்கு நீங்கள் சினாப்சிஸ் எழுதுறதுல பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட்டு நீங்கள் ஃப்ளோ சார்ட்டு டயக்ராம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுங்க. 3 பேஜஸ்க்கு இருக்கும் கண்டென்ட். நீங்கள் இங்கே ஹெவியாக எழுத வேண்டியிருக்கும். ரெண்டு 15 மார்க் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால் சினாப்சிஸோட போங்க இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நீங்கள் ஆன்சரை கொடுக்க போகிறீங்க. ஸோ இது இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். ஸோ 30 மார்க்கும் அதே மாதிரி தான். என்ன சார் குறிப்பு சட்டம்ங்க? ஓகே. ஸோ ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பேராகிராஃபாக இல்லை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதிட்டே போவாதீங்க. ஸோ நிறைய சப்மிட்டிங் கொடுக்க பாருங்க. குறிப்பு சட்டம்ல நிறைய குறிப்புகள் எழுதுற மாதிரி பாருங்க. ஸோ நீங்க சொல்ல வர்றது என்னன்னு அந்த சப்மிட்டிங்லேயே தெரிஞ்சிடணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு டக்குன்னு அவங்க டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டே போயிடுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது உங்களோட குறிப்பு சட்டம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதிலே அவங்க உங்களுக்கு தேவையான மார்க்கா அவங்க டக்குன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. என்ன ரேஞ்சில் இருக்குன்னு, ஆவரேஜா இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை போரா இருக்கான்ட்டு. ஸோ இப்படிதான் ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு 3 மார்க்கில் வந்துட்டு மீண்டும் மஞ்சப்பை இல்லைனா வந்துட்டு இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா சிம்பிளாக வந்து மீண்டும் மஞ்சப்பை வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சமூக சுற்றுச்சூழல் கேட்ட ஒரு திட்டம், முன்னாடியே நடைமுறையில் இருந்துச்சு இப்போ திரும்ப வந்திருக்கு. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்து இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ஒன் டைம் யூஸில் இருக்கிற பிளாஸ்டிக் பேக்ஸை வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துகிற அந்த பாலித்தீன் கவரெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். மீண்டும் அந்த துணிப்பையை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கும் போது ஸோ அந்த பிளாஸ்டிக் பயன்பாடு தடைப்படுது. ஸோ அப்படி அதனால் ஸோ இதுக்காக தான் இந்த திட்டம் வந்துச்சு. ஸோ சிம்பிளாக இந்த எழுதி நீங்கள் முடிச்சிடுங்க. இன்கேஸ் வந்து இல்லம் தேடி கல்வினா, ஸோ கொரோனாவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
எலிமெண்ட்ரி லெவல் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு லாங் டேர்மாக வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு இந்த கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொபைல்லாம் இருக்காது. ஸோ அவங்களால இந்த இந்த வகுப்புகளை பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கே போயிட்டு தேவையான லெசன்ஸு கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த திட்டம். ஸோ கொரோனா ட்ராப் அவுட்ஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ கொரோனாவால் படிப்பு தொடர முடியாமல் இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பசங்களுக்காக தான் இந்த திட்டம். ஸோ இதை வந்து சின்னதாக ஒரு 3 மார்க்கில் நீங்கள் எழுதிடலாம். ஸோ இது எந்த ஆண்டு வரப்பட்டு எந்த ஆண்டு எப்போ வந்துச்சுன்றதை மட்டும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹலோ சார், முதல்ல அது வந்து அதோட பர்பஸ் நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு வந்து மீண்டும் மஞ்சப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு சுற்றுச்சூழலுக்காக, ரெண்டாவது வந்து இல்லிட்ரஸியை தடுக்கிறதுக்காக, ஸோ கல்வி அறிவு இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக, ஸோ மக்களுக்கு குழந்தைகள் வந்து படிக்கணுன்றதுக்காக. ஸோ அதோட நோக்கம் நீங்கள் என்ன கரெக்டாக போயிடணும். ஸோ வேற ஏதாச்சும் எதற்காக டவுட் இருக்கா? ஹலோ சார், கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 3 மார்க் கேட்டால் நீங்கள் இப்படி தான் அட்டன் பண்ணணும். ஹலோ சார், கேளுங்க. ஒரு பைய வரீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இருக்கணும். நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பையை பத்தின பையோட அமைப்பு பத்தின அறிவு இருக்குன்னு நீங்க வந்து எவாலுவேட்டருக்கு வந்து நீங்க காட்டணும்னு அவசியம் இல்ல. பையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்துட்டு ஒரு செல்லை பத்தியோ குளோரோபிளாஸ்ட பத்தியோ மைட்டோகாண்ட்ரியா பத்தியோ கேட்டா நீங்க அதை வரீங்க. பைய வரைஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பைய உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த மாதிரியான அவாய்ட், இந்த மாதிரி சில்லியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறுத்திடுங்க. இந்த மாதிரியான தேவையில்ல, இது உங்களுக்கு மார்க்க தான் குறைக்கும். ஓகே சார். சோ டைம் யூஸ் பண்ணி எப்படி பிரசன்டேஷன் நல்லா எப்படி கொடுக்கறதுன்னு யோசிங்க. உங்களோட கொடுக்கற உங்களோட பிரசன்டேஷன் உங்களோட நீங்க என்ன கொடுக்கறன்றது தனித்துவமா தெரியணும். கண்டென்ட் ஹெவியா இருக்கணும். அந்த மாதிரி யோசிங்க. பையெல்லாம் வரைஞ்சிட்டுலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட பேட் இம்ப்ரஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். கேளுங்க அடுத்து. சார், இப்ப 8 மார்க் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு 4 or 5 க்வெஸ்சன்ஸ் தெரியுது. அதுக்கு வந்து நிறைய ஸ்னாப்சிஸ் போட்டு எழுதிடுறோம். இப்போ 1 or 2 க்வெஸ்சன் தெரியலங்கிறப்ப நம்ம அது ஸ்னாப்சிஸ் போடாம எழுதணுமா? நம்ம மார்க்ஸ் வந்து நம்மளே காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுங்களா? அப்ப மார்க் குறையாதுங்களா? 8 மார்க்ல நான் வந்து சினாப்சிஸ் போடுங்கன்னு சொல்லலை மேடம். 8 மார்க்ல வந்து நீங்க டைரக்டா கண்டென்ட் பேஜ் கம்மியா இருக்கும். 8 மார்க்ல 1.5 பேஜ் தான் இருக்கும். நீங்க வந்து டைரக்டா கண்டென்ட் எழுதுறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அது புரியல. தெளிவா தெரியுது. அப்ப இன்னொன்னு தெரியலங்கும் போது ஹலோ, நக்கே பேசுறது கேக்குதா? கேக்கு சார். கேக்குது சார். ஓகேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க்ல வந்து 3 க்வெஸ்சனாவோ இல்ல 2 க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பவே உங்களுக்கு பேஜ் பிரேக் ஆயிடும். நீங்க எழுதுற ஸ்பேஸ் அங்க வந்துட்டு நீங்க சினாப்சிஸ் போடாதீங்க. நீங்க அங்க போயிட்டு நீங்க தெரியலன்ற பட்சத்துல வந்து சின்ன க்வெஸ்சனுக்கு வந்து சின்னதா எழுத போற இடத்துல சினாப்சிஸ் போடாதீங்க. பெருசா பெரிய க்வெஸ்சன் தெரியலன்னா சினாப்சிஸ் போட்டு பேஜை ஃபில் பண்ணிக்கலாம். எழுத போற இடமே கம்மியா இருக்குன்ற இடத்துல சினாப்சிஸ் போடாதீங்க. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். ஸோ தெரியல எடுத்தோடனே கொஞ்சமா இருக்கிற ஸ்பேஸ்லயே சினாப்சிஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
வேற வழி இல்லைனா போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மேனேஜ் பண்ண வேண்டிய மாதிரி க்வெஸ்சன்ஸ் செட் பண்ணுறதுக்காங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க சினாப்சிஸ் போட்டதுனா போட்டுக்கலாம். சார் சோஷியல் இஷ்யூஸ்லாம் எப்படி சார் ஃப்ளோ சார்ட் வரும் பாசிபிலிட்டி இருக்கா சார்? சோஷியல் இஷ்யூஸ்னா நம்ம நார்மலா பாக்குற மாதிரி தானே சார் ஃப்ளோ சார்ட் டிராயிங்லாம் அதுக்கு வராது தானே சார்? நம்ம அதுக்கு சப் ஹெட்டிங் அந்த மாதிரி தானே இருக்கும். இப்ப வந்து நீங்க வகைகளை வந்து நீங்க ஃப்ளோ சார்ட்ல போட முடியும். ஃப்ளோ சார்ட்ல வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஊழல் வகைகள்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு அரசியல் ஊழல், அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் மத்தியில் ஊழல், கல்வி நிறுவனங்களில் ஊழல், அப்புறம் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல பெரு நிறுவனங்கள்ல ஊழல், இந்த மாதிரி நீங்க ஒரு பாக்ஸ் போட்டு பிரிக்க முடியும். வகைகளை நீங்க ஃப்ளோ சார்ட் போட முடியும். ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம நார்மல் அதுல எதுவும் அந்த சிம்பிள்ஸ்க்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நம்ம டாட் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஃப்ளோ சார்ட்டுக்கு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அதுல வெறும் கோடு தான் நீங்க போட போறீங்க. கோடு அதனால கட்டம் போடுவீங்க, ஸோ அதனால அதுல பிரச்சனை இல்லை. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஃபீட்பேக் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸினா என்னென்ன கொஸ்டினுக்கு நீங்க யாருமே சரியா ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸினா என்ன, டெமோனா பீப்புள், கிரசினா ரூலு. ஸோ பியூரோனா வந்துட்டு அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள், கிரசினா வந்து ரூலு. ஸோ அதிகாரிகளால் நடத்தப்படுற ஆட்சி தான் அது டெமோ பியூரோக்ரஸின்றதுக்கான அர்த்தம். ஸோ அது நல்லவனாகவும் இருக்கலாம், கேட்டவனாகவும் கெடுதலாகவும் இருக்கலாம். ஸோ பியூரோக்ரஸினா இதுதான் அர்த்தம். பியூரோக்ரட்னா தமிழ் என்ன சார் அப்படின்னா? தமிழ்லனா வந்து இப்ப டெமோக்ரஸிக்கு வந்து தமிழ்ல எப்படி அந்த அது வந்து ஒரு வேர்டு, அது நீங்க வந்து தமிழ்ல தமிழாக்க மக்கள் ஆட்சி. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகாரிகளோட ஆட்சி அப்படின்னா சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ சார். மற்ற சப்ஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சார் சயின்ஸ் பத்தி எது எப்படி எழுதணும்னு எதுவுமே தெரியாதுங்க சார். சயின்ஸுக்கு ஒரு கிளாஸ் போட்டா நல்லா இருக்கும் சார். சயின்ஸுக்கா? சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் வில்லங்கமான சப்ஜெக்டு. எவ்வளோதான் நம்ம எவ்வளோ கண்டென்ட்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்க டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு போனாலும் அவங்களோட கொஷின்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் நம்ம படிக்காத கவர் பண்ணாத டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் அரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் இப்போ இருக்க நமக்கு இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்ட்டாக வைக்க போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சயின்ஸோட சயின்ஸோட க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து சாய்ஸில் இக்னோர் பண்ணிவிடுங்க, அது மாதிரி பண்ணுங்கள். பட் ஆனால் பயாலஜி உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். பயாலஜி மட்டும்தான் கரெக்டாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு சிக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் பயாலஜியில் எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். டிசீஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, கொரோனாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கொரோனாவோட வேக்சினேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன வகையாக இருக்குது, அதோட டைம் என்ன, ஸோ எப்படி எப்படி போகிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் வேக்சினேஷன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்டேட்டடாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ஒரு எலாபரேட்டான டாபிக், கண்டிப்பாக டிசீஸ் சம்மந்தமாக க்வெஸ்சன் எப்பவும் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லு, அது அனிமல்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, பிளான்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர், அது பற்றி 8 மார்க்கு இல்லை 15 மார்க்லாம் அதிகமாக க்வெஸ்சன்ஸ் வராது, 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி பயாலஜியோட டாபிக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் சயின்ஸில். அதே மாதிரி வந்து 6th to 10th கண்டென்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க, 11th 12th தான் நீங்கள் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் சம்மந்தமாகவோ இல்லை டிஸார்டர் சம்மந்தமாக படிக்கணும்னா பயாலஜி 11th 12th வந்துட்டு ஒரு டிசீஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பாயிண்ட் பை பாயிண்டாகவே நீங்கள் எழுதுனா போகும். ஸோ அதில் அந்த மாதிரி அதில் இருக்கிற டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதனால லெவன்த்து டுவெல்த்தில் சார் லெவன்த்து டுவெல்த்து படிக்கணுமா அப்படின்னு பார்த்து ஷாக்காக வேண்டாம். நீங்கள் ஒன்றும் புக் ஃபுல் புக்கே படிக்க போகிறது இல்லை, ப்ரிலிம்ஸ்க்கு தான் நீங்கள் ஃபுல் புக்காக படிப்பீங்க, மெயின்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப செலக்டிவாக கம்மியாக படிக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சயின்ஸுக்கு வந்து நம்ம ஓல்டு க்வெஸ்சன் பார்த்து அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படித்தா பெஸ்ட்டாக இருக்குமா சார்? இருக்கும், பட் ஆனால் கேட்ட கொஷனை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதிகமாக திரும்ப திரும்ப கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் சம்மந்தமாக அதிகமான அந்த கொஷின்ஸ் மட்டும் அதிகமாக திரும்ப திரும்ப கேட்கப்படுது. டிசீஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெங்கு பற்றி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால், டெங்குனா என்ன, டெங்கு எதனால் வருது, ஸோ அது அதோட வெக்டார் என்ன, அதில் என்ன கிருமி இருக்குது, ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், அதோட இன்குபேஷன் பீ, அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி தான் தடுக்கலாம், கொசுவலை போடலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய டீட்டெயில்டாக ஒவ்வொரு சப்மிட்டிங்காக கொடுத்து அது உள்ள நாலு நாள்லாம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இல்லை நாலு பாயிண்ட் எழுதிட்டு நீங்கள் இப்படி எழுதி முடிக்கணும் அந்த க்வெஸ்சனை. ஷார்ட்டாக வந்து நீங்கள் அங்கே போயிட்டு கொசுவெலாம் நீங்கள் வரைஞ்செல்லாம் காட்டிடாதீங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் எதுவுமே அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம், சிம்டம்ஸ் என்ன, எப்படி வருது, இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய அளவில் இந்த மாதிரி நீங்கள் சப்மிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு டிசீஸையோ இல்லை எந்த எந்த ஒரு மெக்கானிசம் பற்றி படித்தாலும் ஈஸியாக படிச்சிட முடியும். ஸோ எழுத போகிறது என்ன அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நாலு நாலு பாயிண்ட் படிச்சிட்டிங்கன்னா மூணு பாயிண்ட் நீங்கள் அங்கே ஞாபகம் இருந்தாலும் ஓகே முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக பத்து பாயிண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதுங்க, எட்டு பாயிண்ட் இல்லை ஏழு பாயிண்ட் படித்து அதில் ஆறு பாயிண்ட்டை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலே உங்களோட நீங்கள் தேவையான நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கோர் வந்துடும். சார் தமிழ் மீடியத்துக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வெங்கடேசன் சார் புக் படிக்கலாமா? ஆ படிக்கலாங்க. ஓகேங்க சார், தேங்க் யூ. சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அந்த ஸ்டேட் இஷ்யூஸ் நேஷனல் இஷ்யூஸ்லாம் வந்து எப்படி சார் படிக்கிறது? அது நம்ம படிச்சாலுமே வந்து கண்டென்ட் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து நீங்க எக்கச்சக்கமா கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. சென்ட்ரல் ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மெயின்ஸ் ஓரியண்டடா படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு பெரிய அஃபென்ஸ்னா வந்து ஒரு கேளுங்க சொல்லுங்க சார். அதான் சார் இப்ப நம்ம படிக்கிறவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் தான் கிடைக்குது. இப்ப ஏதாவது இஷ்யூஸ் பத்தி பெருசா கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சார் எலபரேட்டா எழுதுறது? ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேளுங்களேன், நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு புரியல. இப்ப எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு தேர்தல் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூஸ் போயிடுச்சிங்கன்னா அதை வந்து அவங்க கேட்பாங்களா சார்? அந்த மாதிரி இப்போ தேர்தல் நடக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஏதாவது இஷ்யூஸ் வந்து நடந்ததுன்னா ஸோ அது ரிலேட்டடாக வந்து இது மாதிரி க்வெஸ்சன் வருங்களா சார்? அந்த மாதிரிலாம் வராதுங்க. ஆஹா, இப்போ ஒரு ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சயின்ஸ் ஓரியன்டாக வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கரோனா, இப்போ கரோனாவோட பேண்டமிக் பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொன்னாங்கன்னா எங்க ஆரிஜின் ஆச்சு, அது எப்படி எப்படிலாம் பரவுச்சு, அதோட சிம்டம்ஸ் என்ன, அது இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கு, அதோட தாக்குதல் எப்படி இருக்கு, எத்தனை அலைகள் இருக்கு, நாம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம், சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணோம், லாக்டவுன் போட்டோம், ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு அப்படியே ஒரு பெரிய கதை மாதிரி எழுத பாருங்க. அதனால என்னென்ன விளைவுகள்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நாம என்ன நடவடிக்கைகள் எடுத்தோம், நாம வேக்சினேஷன் போட்டோம், அப்புறம் நாம வந்து ஹைஜீனிக்காக சானிடைஸ் பண்ணிட்டே வந்தோம் எல்லாத்தையும், அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இவ்வளோ எதிர்கொள்கிறோம், ஸோ இன்னமும் வந்து இன்னும் முடியல இப்படி இருக்கு, ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த மாதிரி முடிச்சிருவோம், ஸோ இந்த இந்த இதுக்கு எண்டு வந்துடும் அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ அது மாதிரி ஒரு பிராடா எழுதணும் அப்படி ஒரு பெரிய கதை மாதிரி எழுத பாருங்க பெருசா. கரண்ட் அஃபேர்ஸ்னா வந்துட்டு அஃபேர்னா ஈவெண்ட், ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வுகள், நிகழ்வுனா ஒரு பெரிய நிகழ்வை பத்தி தான். ஸோ ஒரு மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. எயிட் மார்க்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான், ஒரு சின்ன நிகழ்வை போயிட்டு எயிட் மார்க்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெருசா இருக்காது. இப்ப வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு ககன்யான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ வந்து 3 மார்க்லேருந்து 30 மார்க் வரைக்கும் கேட்க முடியும். ஆனால் சின்ன இஷ்யூ வந்து 30 மார்க்ல போயிட்டு வராது. ககன்யான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து 2024ல பண்ண போறோம்னு நினைக்கிறேன், 22லேருந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அதை பற்றி பார்த்தீங்கன்னா 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு மேண்டு ஸ்பேஸ் மிஷன் ப்ரோக்ராமு. ஸோ அதை வந்து 3 மார்க்ல சின்னதாக முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி இஸ்ரோ கண்டக்ட் பண்ணுது, இந்த வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடக்குதுன்னா, ஸோ வந்து மேண்டு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு மனுஷனை வந்து ஸ்பேஸுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் அனுப்ப போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக 3 மார்க்ல முடிச்சு. 8 மார்க்னா ஸோ என்னென்ன பண்ண போறாங்க, யார் வரா, இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டீட்டெயில்டாக நீங்கள் பெருசாக போகணும். அந்த மாதிரி தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸு. ஒரு சின்ன க்வெஸ்சன் வந்துட்டு பெரிய மார்க்ல வராது, அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. அப்படி 15 மார்க்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இங்கே கேட்டாங்கன்னா 3 பிரிச்சு 5-5 மார்க்கு கேட்பாங்க, இல்லை 7.5 மார்க்குக்கு கேட்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க.
ஓகே சார் ஓகே சார் கேளுங்க சார் இயர் புக் படிக்கணுமா சார் மனோரமா இயர் புக் எல்லாம் இருக்கு சார் அதெல்லாம் வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ்ல தான் அந்த மாதிரி அங்க இருந்தெல்லாம் க்வெஸ்சன்ஸ் செட் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயமான சின்ன சின்ன விஷயத்துக்கான அந்த இதெல்லாம் இப்ப G20 நடந்தது இப்ப G7 நடந்தது இப்ப இந்தியால ஏதாவது இந்தியா ஏதாவது ஒரு இந்த மாதிரி உலக அளவுல ஏதாவது ஒரு பெரிய மாநாட்டுல போய் கலந்துக்குதுன்னா அதோட அது அது வந்து இந்தியா போய் கலந்துக்குதுன்றதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட்டுக்கே சேர்த்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இப்ப சோலார் அலையன்ஸ்னு ஒண்ணு இருக்கு ஸோ அது இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இந்தியா தான் அதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு அது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம் சோலார் அலையன்ஸ்ன்ற ஒரு இது ஒரு ஈவெண்ட் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சார்ந்து தான் கேட்பாங்க ஸோ ஒரு அரசியல் இப்போ மற்ற நாடுகள்லாம் ஒரு மாநாடு போடுதுன்னா அரசியலுக்காக கூட இருக்கும் அதெல்லாம் க்வெஸ்சன் வரைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது எங்க நடந்துச்சு யார் பார்ட்டிசிபேட் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே சார் இதெல்லாம் வந்து சின்ன டாபிக் தான் இது சின்னதா தான் வரும் ஓ சரிங்க சார் பாலியல் வன்கொடுமை எல்லாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சார் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறது வாய்ப்பு இருக்கா ஆ இருக்குங்க சைல்ட் அபியூஸ் பத்தி கேக்குற குழந்தைகளுக்கு சைல்ட் அபியூஸ்க்கு எல்லாம் ஆக்ட் இருக்கு போக்சோ ஆக்ட் இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு எல்லாம் ஆக்ட் இருக்கு சோ நீங்க அந்த ஒரு இப்ப ஒரு ஒன் இப்ப ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிதான் கேட்பாங்க சோ அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒன்னு நடந்து இங்க ஒன்னு நடந்து இத பத்தி எழுதுங்க அப்படி எல்லாம் வராது உங்களுக்கு அப்படி மறைமுகமாக போஸ்கோ சட்டம் அந்த மாதிரி அது எப்ப அந்த மாதிரி அந்த சட்டம் அந்த சட்டத்தை பத்தி எழுதுங்க இல்ல இந்த மாதிரி இல்ல வந்து சைல்ட் அபியூஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கு இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கு போக்ஸ் ஆக்ட் இருக்கு டொமஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு இது மாதிரி தான் கேட்பாங்க இப்ப ரீசெண்டா வந்துட்டு டிசாஸ்டர் பத்தினா புயல் வந்துச்சு மழை வந்துச்சு இது மாதிரி அளவுக்கு அதிகமா மழை பெய்யுது இதுக்கு என்ன இது இருக்கு பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு ஸோ அதுக்குன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் இருக்கு அது ஸ்டேட் வைஸா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு ஸோ அவங்க என்னென்ன பணிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் யாரு ஒரு மாவட்டத்துல நடந்துச்சுன்னா ஒரு மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி வந்து டிசாஸ்டர் நடக்குதுன்னா அது முதல் அதிகாரி யாரு ஆமா சார் சென்னையில கூட ரீசெண்டா நடந்துச்சு அது கூட இன்னைக்கு கூட தி இந்து பேப்பர்ல போட்டிருந்தாங்க எப்படி இதை சமாளிக்கலாம் அந்த மழை வெள்ளத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு என்ன இல்ல இந்த மாதிரி அந்த இந்த எப்படி க்வெஸ்சனா உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தை ஒரு ஒரு கலெக்டர் வந்து எப்படி வந்து இவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல கலெக்டர் பத்தி இருக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதுல வந்துட்டு அவரு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து ஒரு மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு தான் சோ எல்லாத்துக்குமே அவரு தான் ஹெட்டு அவர் எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாரு கிரிசைசின் மேனேஜர் அவரு தான் சோ டிசாஸ்டர் அவரு தான் ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணுவாரு அவரோட சோ அவர் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் இருப்பாரு சோ முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் வந்து கண்டிஞ்சன்சி பிளானு திடீர்னு எதிர்பாராம நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் 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 கேளுங்க கேளுங்க சார் இப்போ ஒரு 8 mark இப்போ ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன் சார் இப்போ அதுல ஒரு நம்ம 10 points வந்து யோசிச்சு எழுதுறோம்னா அந்த பாயிண்ட் யோசிக்கிறதுக்கே டைம் கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கு சார் அது எப்படி சார் ஓவர் கம் பண்றது அதுக்குதான் சொன்னேன் 10 points படிக்காதீங்க 8 points மட்டும் படிச்சுக்கோங்கன்னு 8 points 7 points நல்லா தெளிவா எழுதி முடிச்சிருங்க ஓகே முன்னாடியே நம்ம ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கோங்க சார் எல்லா டாபிக்கும் ஆமாங்க இப்போ இதுல இருந்து ப்ரிப்பரேஷன்ல தானே இருக்கீங்க இல்ல சார் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் அதான் இப்போ இல்லது இப்போ இருக்கீங்கல்ல ப்ரிப்பரேஷன்ல அதான் இப்போவே தான் ஓகே ஓகே சார் சார் யோஜனா ரிலேட்டட் क्वेश्चंसல கேட்பாங்களா சார் யோஜனா ரிலேட்டடா கண்டிப்பா இருக்குங்க ஸ்கீம்ஸ்னு ஒரு டாபிக்கே இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸோ அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 things சொன்னேன் 3 mark ரேஞ்சில் அந்த ஒரு 2 things சொன்னேன்
மீண்டும் மஞ்சப்பை, அப்புறம் இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் தான். ஸோ யோஜனானா யோசனின் யோசனை தான், சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ அதுதான் என்ன திட்டம் போடுறோம், திட்டம்னா யோசனை, அதான் ஒன்று தான். ஸோ அதுதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான திட்டம் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான திட்டம் போடுறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய திட்டமாக இருந்துச்சுன்னா அதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 8 மார்க் 15 மார்க் போயிடும். சின்ன திட்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யோஜனாஸ்ல இருந்து எடுத்து கேட்பாங்களா இல்ல கரண்ட் இஷ்யூஸ்ல நடந்த மாதிரி கேட்பாங்களா சார்? உங்களுக்கு சொல்லியிருக்கிறதே கரண்ட் தான், கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்னா நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நடப்புல நடந்துட்டு இருக்கிறது. ஸோ ரொம்ப பின்னாடி போக வேண்டாம், ஒரு 2 வருஷம் இருக்க இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அதோட இன்னும் தாக்கம், இன்னும் அதோட ப்ராசஸ் இன்னும் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கொரோனா 2-3 வருஷமா இருக்கு, கூடவே தான் இருக்கு. ஸோ இன்னமும் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படி கேட்கலாம். ஸோ அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்ப வந்து கேட்டிருக்காங்க, நம்மளால கேட்க முடியாது. அது இன்னும் கரண்ட்ல நடந்துட்டே தான் இருக்கு அந்த நிகழ்வு. ஸோ அந்த மாதிரி தான் க்வெஸ்சன் செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உடாரிலா